மிஷின் ஊழியம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஏன்னா தேவன் வந்து கிராம கிராமமாக போய் என்ன பண்ணாருங்க, சுவிசேஷ ஊழியத்தை செய்தார். இந்த ஆண்டு இந்த ட்ரிப்பு முடித்த பிறகு நம்ம ஒரிசாக்கும் போய் ஊழியம் செய்வோம் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். அதுக்காக ஜெபித்துக்கொள்ள, நம்ம சபை வெறும் சென்னையில் இருக்கிற சபையை நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்தியா எங்கும் ஆசீர்வாதப்பட்ட ஒரு சபையாக இருக்க வேண்டும். அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இங்கேருந்து நல்லா டீம் டீமாக நம்ம போகணும். அல்லேலூயா. கத்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். இப்பொழுது கூட இந்த நேரத்தை நான் பாஸ்டர் அரவிந்த் கிட்ட கொடுக்குறேன். எல்லாம் கரணை தட்டி அவரை வரவேற்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் மத்தியில் இருப்பது குறித்து நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த திரும்பவும் ஒரு வாய்ப்பை கொடுத்த பாஸ்டருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இதெல்லாம் டிவைன் அப்பாயின்மெண்ட்ஸ் தான். எனக்கும் பிளான் இல்லை சென்னை வர்றதுக்கு. ஆனால் சில சந்தர்ப்பங்கள்லாம் நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்தப்புறம் தான் இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு சர்ச்சில் நான் இது வரைக்கும் சென்னை வந்தால் நான் நிறைய சொல்ல மாட்டேன். ஏன்னா எதுக்கு, ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க நம்ம போய் எதுக்கு அப்படின்ட்டு இருப்பேன். பட் இந்த முறை கத்தர் அற்புதமாக ஒரு மூன்று சபையில் இன்றைக்கி போகிறோம். அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கத்தர் நிச்சயமாக கொண்டு வந்திருக்காருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எங்கள் மத்தியில் என்னுடைய அண்ணன் பொண்ணு வந்திருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஸ்டூடெண்ட், இன்னொரு ஒரிசாலேருந்து எங்கள் ஆர்ஃபனேஜ் ஸ்கூல்லேருந்து வந்திருக்க சில்ட்ரனும் வந்திருக்காங்க. ஒரு ரெண்டு பேரும் ஒரு பாட்டை பாடுவாங்க உங்களுக்காக. ஸ்தோத்ரம். ப்ளீஸ் கம்ஃபர். எல்லாருக்கும் ஸ்தோத்ரம். எனக்கு தமிழ் தெரியாது. எல்லாருக்கும் சோத்திரம். எனக்கு தமிழ் தெரியாது, நான் ஒடிசிலேருந்து வந்திருக்கேன். ஆனால் ஆண்டவர் நாங்கள் இன்றைக்கி இந்த சர்ச்சுக்கு எத்தனை வந்திருக்காங்க, அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நாங்கள் இப்போ ஒரு குய் பாட்டு பார்க்க போகிறோம். பாத்தா போட்டேட்டான்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களோட பேசுன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார். सबसे बड़ा यीशु तेरा नाम है, तेरा नाम है सबसे बड़ा यीशु तेरा नाम है। सबसे बड़ा यीशु तेरा नाम है। सारी सृष्टि को तू करता उदा, हम करते हैं तेरी जय जय का। सारी सृष्टि को तू करता उदा, हम करते सबसे बड़ा यीशु तेरा नाम है। எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்துக்கு வானத்தின் கீழே பூமியின் மேலையும் சகல அதிகாரம் படைத்த நாமத்தினாலே எல்லா முழங்கால் முழங்கும் எல்லா நாவுகளும் அறிக்கையிடும். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேலையில யாரெல்லாம் வந்திருக்காங்களப்பா, இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகுவதாக என்று கட்டளையிடுகிற எல்லா வலிகள், வேதனைகள், பலவீனங்கள், சுகவீனங்கள், ஹால சோர்வுகள், அசதிகள், மனக்குழப்பங்கள், கவலைகள், கடன்கள், வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போய் என்று கட்டளை கொடுக்கிறேன். I speak deliverance in Jesus name. ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே பதில் கொடுக்காம நன்றி. கேட்கும்படி எங்கள் செவிகளை இருதயங்களை திறந்தள்ளோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நான் இந்த உபவாச கூட்டத்திற்கு உபவாசம் 21 நாள் உபவாசம்னு சொன்னார் பாஸ்டர். நான் ரொம்ப உபவாசம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் என்ன பண்ணிட்டேன், நான் உபவாசம் பண்ணல, இப்படிலாம் பிளான் பண்ணிலாம் பண்ணுறதில்ல. ஏன்னா எங்களை பிளான் ஆண்டவரே பண்ண வச்சிருவார். சரி, திடீர்னு ஒரு 20 நாள் சாப்பாடு இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுறது, அப்படியே உபவாசம் இருக்கிறது தான். திடீர்னு ஒரு 12 நாள் இருக்காது, ஒரு 14 நாள் சாப்பாடு இருக்காது, திடீர்னு ஒரு 3 நாள் சாப்பாடு இருக்காது. உழைத்து போவோம், அப்படியே போவோம், தண்ணி குடிச்சிட்டு போவோம், முடிச்சுட்டு அப்படியே திரும்பி தண்ணி குடிச்சு அப்படியே வந்துட்டு தண்ணி குடிச்சு படுத்துருவோம். அப்படி தான். அப்போ எங்கள் ஃபாஸ்டிங் எல்லாமே ஆண்டர் டிசைட் பண்ணுவார். பரவாயில்ல, அவங்களுக்கு 21 நாளில் சாப்பாடு இல்லாமல் ஃபாஸ்டிங் இருக்கிறது வேறு, சாப்பாடை வச்சுக்கிட்டே ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, அதுதான் பெரிய விஷயம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் சாப்பாடு இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒடுக்கி ஆண்டவரே நீர் எங்களோட கூட பேசணும்னு வந்திருக்கோம்ல, அது ரொம்ப ஆச்சரிய ரொம்ப அதிசயமான காரியம். ஆமென். இங்கே உபவாசம் நானும்
நான் அப்படிதான் உபவாசம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது பிளான் பண்ணியெல்லாம் பண்ணுறதில்ல. எப்போல்லாம் சாப்பாடுல அப்போல்லாம் உபதான் உபவாசம். ஹலேலூயா. எப்படியும் மாதத்தில் எப்படியும் ஒரு 10 நாள் அது வந்துடும், அது நம்ம கணக்கு போட வேண்டியதில்லை. ஆனால் அதன் பிறகு கொஞ்சம் ரொம்ப ஆக்சிடென்ட்டு அது இதுன்னு ரொம்ப உடல்நல சரியெல்லாம் போன அப்புறம் சில பேர் சொன்னாங்க, எதுக்குப்பா நீங்கள் ஃபாஸ்டிங்லாம் இருக்காதிங்க, அப்படியே விட்டுட்டேன். ஃபாஸ்டிங்லாம் இருக்கிறதில்ல. இப்போ சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, சாப்பாடு எல்லாம் வந்த அப்புறம் இப்போ உபவாசம் நின்று போச்சு. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தேன். அப்போ ஒரு முறை என்னை ஆண்டவர் கொண்டு போகிறார் எங்கள் மிஷினரியோட. நாங்கள் எங்களது ஒரு 38 மிஷினரி இருக்கிறாங்க. ஸோ இந்த 38 மிஷினரியில் ஒரு மிஷினரி விட்டு இடத்துக்கு போகிறோம். நாங்கள் கலஹண்டியில் ஒரிசாவில் போகிறோம். ஆல் ஓவர் இந்தியா நம்ம மிஷினரிஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. கல்கட்டாவில், நேபாளில், பீகாரில், அப்புறம் பஞ்சாபில், டார்ஜிலிங்கில் ஒரு மிஷினரி இருக்கார். ஒரிசாவில் ஒரு 6 மாவட்டங்களில் மிஷினரிஸ் இருக்காங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் அவங்களுக்காக ஜெபிச்சுங்க. கத்தர் அவங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்து கொண்டு வருகிறார். இன்னும் பெரிய காரியத்தை செய்யணும். நான் அவங்கக்கிட்ட நிறைய கற்றுக்கிறேன். கற்றுக்கிறது யாரும் பெரியால இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் இந்த கலாண்டி மிஷினரி எங்கள் பாஸ்டர் ரூபன் தாண்டி அவர் வீட்டுக்கு போகிறேன். அவர் வந்து பெரிய பிரசங்கியாரெலாம் கிடையாது. ஆனால் அவங்க சர்ச்சில் கூட்டம் நிரம்பி ஓடியும். எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா, நம்ம இப்படி மாஞ்சி மாஞ்சி பிரசங்கம் பண்ணுறோம், நம்ம சர்ச்சில் ஒரு 200 பேர் தான் வரோம், இவர் ஒன்றுமே பிரசங்கம் பண்ண தெரில, இவர் சர்ச்சில் ஒரு 300 பேர் வராங்களே. ஏன்னா அவர் கிராமத்தில் வச்சுருக்காரு, நான் சிட்டியில் வச்சுருக்கேன். ஆனால் எங்கள் மிஷினரி பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப டேலண்டட்லாம் கிடையாது, ஆனால் கூட்டம் நிரம்பும். எனக்கா ஆச்சரியம், இவர்கிட்ட ஏதோ சீக்ரெட் இருக்குது, இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு போய் ஒரு வாரம் உட்காந்துட்டேன். உட்காந்து அங்கே போய் ஊழியர் செய்கிறோம் எல்லா இடத்துலையும். அவங்க மனைவி வந்து ரொம்ப சூப்பர், வந்துடுவாங்க, சமைப்பாங்க, கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க, பரிசலாக சொல்லுவாங்க, தண்ணி கொடுப்பாங்க, கை கழு எல்லாமே நார்மலாக ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பாங்க. டைம் பண்ணுவாங்க, சேவைகள்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா இந்த அம்மாக்கிட்டே எதுவும் சரக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், போயிட்டு சண்டே சர்வீஸில் அப்போ வந்து ஒரு அம்மா சாட்சி சொல்கிறாங்க. அவங்க யாருனாக்கா பீகாரில் மண்டல் கம்யூனிட்டியில் ரட்சிக்கப்பட்ட ஒரு அம்மா வந்திருக்காங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து என் ஹஸ்பண்ட் பேரலைசஸ் ஆகிட்டார். பேரலைஸ் ஆனவுடனே எத்தனையோ தெய்வங்களெல்லாம் வணங்கினேன். அப்போ எனக்கு ஒரு அம்மா வந்து இந்த பாஸ்டர் அம்மாவோட ஃபோன் நம்பர் கொடுத்து ஜோம் பண்ண சொன்னாங்க. அந்த அம்மா வீட்டில் கூட வரல, ஃபோனில் ஜோம் பண்ணாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் சரியாயிட்டாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, இந்த அம்மா இதுதான் விஷயம். சரி, இதுகிட்ட ஏதோ மேட்டர் இருக்கு. ஏன்னா வாய் திறக்க மாட்டாங்க, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, அவன் நம்ம அரகடம். ஸோ இப்படி பார்த்தேன். சரி, இன்ட்டு என்ன பண்ணேன், சண்டே ஈவினிங் வந்துட்டு அந்த அம்மாட்ட சொன்னம்மா, உன் வாழ்க்கையில் ஆண்டு சொன்ன சாட்சியெல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் டீமாக போயிருக்கோம், எல்லாருக்கும் கற்றுக்கிட்டோம், எல்லாம் டிடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க வேறு, எல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு நான் ஒரு ஓரமாக உட்காந்து கேட்டுட்ருக்கிறேன். அந்த அம்மா அப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க பாருங்கள், இந்த மடை திறந்த வெள்ளம் போல். அவ்வளோ சாட்சிகள், அவ்வளோ டெஸ்டிமோனிஸ். இந்த அம்மாவுக்கு எப்படி அவங்க நம்பர் கிடச்சுன்னா, அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, சிக்காக இருந்து ஹாஸ்பிட்டல் போல போனப்போ டாக்டர் வர லேட் ஆகிருக்குது, பக்கத்தில் ஒரு அம்மா படுத்துக்கிட்டு ரொம்ப முடியாமல் இருந்திருக்காங்க. அப்போ அந்த அம்மாட்ட இந்த அம்மா கேட்டிருக்காங்க என்னாச்சுன்னு. அந்த அம்மா சிக்னஸ் சொன்னது, நான் ஜோம் பண்ணட்டுமான்னு கேட்டு ஜோம் பண்ண உடனே அந்த அம்மாக்கு சோகமாயிடுச்சு, டாக்டர் வரதுக்கு முன்னாடியே சோகமாயிடுச்சு, அந்த அம்மா போயிடுச்சு. இந்த அம்மா ஃபோன் நம்பர் வாங்கி போன அம்மா அவங்க ஊரில் போயிட்டு அந்த அம்மாவுக்கு ஃபோன் நம்பரை கொடுத்து அந்த அம்மா இந்த அம்மாக்கு ஃபோன் பண்ணி இப்படி தான் கூட்டம் வருது. எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. அப்போ தான் கண்டுபிடிச்ச அந்த மாட்டிக்கு, சரி இதுக்கிட்ட இவ்வளோ விஷயம் இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தா ஃபாஸ்டிங், உபவாசம். வெள்ளிக்கிழமை வந்துச்சு, எல்லாருக்கும் பூரி இருளம் பண்ணி கொடுத்தது. நான் எனக்கும் ரொம்ப டெம்டேஷன் ஆகுது. நானும் அப்போ தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஃபாஸ்டிங் இருக்கலாம், நானும் இந்த அம்மா பூரியோ அதெல்லாம் பண்ணி கொடுத்து சாப்பிட்லான்னு நினச்சேன். ஆனால் மனசுக்குள்ளச்சே என்ன நினச்சிப்பாங்களோ, நம்ம சாப்பிட்டா சரி ஜப, நாம ஒரு ஜப சரி உபவாசம்னு சொல்லிட்டோம். ஒரு பசங்களாம் உபவாசம் இருக்கிறாங்க, நம்மளும் இருப்போம், அப்படி உபவாசம் இருக்கிறோம். ஆனால் அந்த அம்மா வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை உபவாசம் இருக்கிறாங்க. கண்டுபிடிச்ச ரகசியம், ஓ இதுதான் விஷயம் போல இருக்கு. இந்த பில்டிங் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல. இல்லை எது எங்கேருந்து பார்ப்போம், இந்த பில்டிங்கை தரையை பார்ப்போம், மேலே பார்ப்போம்ல. ஆனால் தரைக்கு கீழே ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு, அது கண்ணுக்கே தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் உபவாசமும் ஜபமும் இப்படிப்பட்டது தான், வெளியே தெரியாது. ஆனால் அது இது இந்த மாதிரி ஒரு 10 அடுக்கு பில்டிங்கை கட்டினா கூட அது நிற்கிறதுக்கு வல்லமுள்ளதாக இருக்குது. ஹல்லேலூயா. இந்த பில்டிங் இந்த இந்த சீசனில் தூக்கி வச்சிடலாம், இந்த சீசனில் என்ன பண்ணலாம், அப்படியே தூக்கி பக்கத்தில் கூட வச்சிடலாம், ஒன்றாகாது. ஆனால் இப்போ ஏதோ ஒரு புயல் வந்துச்சு, என்ன புயல் அது, ஆ நிஜாம் புயலா மிச்சாம் புயல், ஏதோ ஒரு புயல், அது ஒரு புயல் வந்தது. அந்த புயல் வந்தா தான் இந்த பேஸ்மெண்டோட வேல்யூவே தெரியும் இல்லையா. எல்லாருமே நல்லா இருப்பாங்க, உலகம் அப்படிதான் ஓடிட்டு இருக்குது. நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, நல்லா வேலை செய், நல்லா பணம் சம்பாய், நல்லா வீடு கட்டு, நல்லா கல்யாணம் பண்ண, நல்லா எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்குது. ஆனா ஒரு புயல் அந்த குடும்பத்துக்கு அடிக்கும் பொழுது
அப்பதான் அந்த ஃபவுண்டேஷன் இருந்தா தான் அந்த வீடு நிற்கும், இல்லைன்னா அந்த வீடு அலங்கோலமாக மாறிவிடும். யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சகோதரனே, யாரும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. அவங்க 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 வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. யோசிங்க. ஆனா இந்த அடி இந்த ஃபவுண்டேஷன் இருக்கு பாரு, உனக்கும் தேவனுக்குமான உறவு. ஆண்டவர் சொன்னாரு மத்தேயு 6:6 வாசிங்க. நிறைய இடத்துல வந்திருக்கேன், எவ்வளவு பேச முடியும் தெரியல எனக்கு, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். மத்தேயு 6:6. நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஆமென். அப்புறம் அப்புறம் அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதிருங்கள். நீயோ ஜபம் பண்ணும்பொழுது, நீயோ உபவாசிக்கும் பொழுது, எப்பயாவது உபவாசின்னு சொல்லல இல்ல. அப்போ உபவாசமும் ஜபமும் கொடுக்கறதும் இது மூணுமே ரெகுலரா பண்ண வேண்டிய காரியங்கள். ஹல்லேலூயா. இது என்னைக்கோ ஒரு நாள் இல்ல வருஷத்துல பிரதர், நான் ஒரு 21 டேஸ் இருப்பேன் பிரதர். அது எப்போ? 20 முன்னாடி. இப்போலாம் உபவாசம் இருக்கணும் இருக்கணும்னு ஆசை மட்டும் இருக்குது, ஆனால் உபவாசமே இருக்கிறது இல்லை. இல்லை கேட்டால் பிபி சுகர் எல்லாமே சொல்லிடுறது. இல்லை சாப்பிடலாம், மயக்கமாக வருது பிரதர், சுத்துது பிரதர், உழ என்ன ஆகிட போகுது. அல்லேலூயா. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ பல பேர் உபவாசம் உபவாசம்னுவான், ஆனால் 10 வேலை வச்சுக்குவான். அப்படி உபவாசிக்காதே. உபவாசம்னா நீ ஒரு இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும், ஆண்டவர் சித்தத்தை கேட்கணும், ஆண்டவர் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கணும். நீ பாட்டு ஊர்பட்ட வேலையை வச்சுக்கிட்டு நான் உபவாசம் பண்றேன்னா அது என்னது? என்னது? ஃப்ராடு. உபவாசம் இல்லை, சாப்பிட பட்னி, அது உபவாசம் இல்லை. வேலை வைக்க கூடாது. நான் சொல்றேன் சன்ரைஸ் சன்செட், ஞாபகம் வச்சுங்க. சன்ரைஸ் சன்செட், சூரியன் அஸ்தமிச்சு சூரியன் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கோ, பிரச்சனை இல்லை. ஆனால் அது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே இந்த தேசத்தை குறித்து என்ன சொல்கிறீங்க, என்ன குறித்து என்ன செய்ய, குடும்பத்தை குறித்து, பக்கத்து வீட்டு குறித்து, இப்படி கேட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் விழமாட்டார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம ரொம்ப செல்ஃப் சென்டர் ஆகிட்டோம். செல்ஃப் சென்டர் ஆண்டு சத்தம் கேட்கறதுக்கு நமக்கு இல்லை. ஆனால் நம்ம இந்த ஃபாஸ்டிங் இஸ் அ பிப்ளிக்கல் வே ஆஃப் ஹம்பிளிங் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை என்ன பண்ணியாகணும், தாழ்த்துவது தான் இந்த உபவாசம். ஹல்லேலூயா. தாழ்த்துறது தான் உபவாசம். பார்க்கலாம் எதுக்காக எல்லாம் உபவாசம் பண்ணியிருக்காங்க அப்படி சில காரியங்கள் நான் சொல்ல போகிறேன். வேதத்தில் இருந்து சில காரியங்கள் நான் சொல்ல போகிறேன், எடுத்து வாசிங்க. லூக்கா 4:1. மத்தேயு 4:1, லூக்கா 4:1, எல்லாத்துலேயும் ஒன்றா தான் இருக்க வாசிங்க. ஏசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவரா யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். ஆமென். 40 உபவாசிச்சார். எதுக்கு தெரியுமா? ஊழியத்தின் ஆரம்பத்தில் ப்ரிப்பரிங் ஃபார் அ மினிஸ்ட்ரி. இந்த உபவாசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏசு ஒன்லி அந்த 40 தான் பண்ணாரா? அப்படி இல்லை. அது ஃபஸ்ட்டு இந்த ஆரம்ப ஊழியம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 40 போட்டார். இல்லை இன்னைக்கு நம்மளால 40 வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு நாள். உங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா? அதுக்குன்ட்டு என்னைய பாஸ்டர் சொல்லிட்டாரு, அதனால் நான் இனிமேல் சாப்பிடாமல் இருப்பேன் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிற சண்டைக்காக நீங்கள் சாப்பிடாமல் இருந்து நாளைக்கு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. ஹல்லேலூயா. வீட்டில் சண்டை போட்டு என்ன பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. கேட்டால் நான் உபவாசம் இருக்கிறேன், ஓ இதை சாப்பிடக்கூடாது இல்லை, நான் உபவாசம் இருக்கிறேன் போ. ஸோ அப்படிலாம் சண்டை போட்டுலாம் உபவாசம் இருக்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்வார், உங்கள் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்க எவ்வளோ நாள் இருக்க முடியும்னு. இல்லை அவங்க 40 இருக்காங்க, நானும் இருக்கிறேன், அப்படி இருக்காதிங்க. ஆண்டு உங்களுக்கு சொல்லுவார் சரியா, எப்படி இருந்தால் உங்களால் உங்களால் முடியும். ஏன்னா உங்கள் உடல்நிலை பற்றி உங்களுக்கு தெரியும் சரியா. அதுக்கு ரொம்ப சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க போயிட்டு நான் உபவாசம் இருக்க போகிறேன்னு இருக்காதிங்க. ஆனால் இருந்தவங்கலாம் வெற்றி பெற்றாங்க தான், யாரும் தோற்று போல. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயர் அம்மாவும் அந்த பையன் ரெண்டு, அவன் வந்து டாடா ஸ்டீலில் பெரிய மேனேஜரிங் பொசிஷனில் இருந்தான், கேன்சர் வந்துடுச்சு. கேன்சர் வந்தவுடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிர்லா ஹாஸ்பிட்டல், டாடா இது இதில் மும்பையில் பிர்லா ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டாங்க. சுகமாக முடியாத கேன்சர், ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்.
இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மாவும் பையனும் மட்டும்தான் இருக்கிறாங்க, வேறு யாருமே இல்லை. அவங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லை. ஐயர் பிராமின் ஃபேமிலி ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, யாரும் அங்கே இயேசுவை பற்றி சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூமை வாடகை எடுத்துகிட்டு ரூமை லாக் பண்ணிவிட்டு 30 நாள் இயேசு எனக்கு சுகம் கொடுத்தா போதும், நான் வியாதியில் சாகிறத விட நான் உபவாசம் பண்ணுவேன். இயேசு ரெண்டும் சாகுதான், உபவாசம் பண்ணியும் சாகதான் போகிறேன், வியாதிலையும் சாகதா போகிறேன். நான் உபவாசம் பண்ணி செத்து ஒரு வேளை செத்தா பரவாயில்ல, ஆனால் இந்த உபவாசத்தில் இயேசு உண்மையானவர் வந்து என்னை தொட்டுட்டார்னா நான் சுகப்பட்டுருவேன். ஹல்லேலூயா அப்படின்னு இறங்கின மனுஷன். ஒரிசால இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும், உபவாசிச்சாங்க. தாய் தன் மகனுக்காக உபவாசம் பண்ணாங்க, மகன் உபவாசத்தோடு இருந்தார். 29 நாள் வரைக்கும் பதில் வரல, ஆனால் 30வது நாள் கத்தர் இறங்கினார், அற்புதம் நடந்துச்சு, வியாதி சுகமானது. இன்னைக்கு அற்புதமாக வேலையும் செஞ்சுட்டு ஊழியத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எனக்கே சில டைம் எரிச்சலாக இருந்தனா, இவங்க போய் யாரையும் விடமாட்டாங்க. போய் மார்க்கெட் போனாங்கன்னா ஒரு 10 பேரை விட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ஓடுற அளவுக்கு. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்சது. இப்போ என்ன சொல்ல முடியாது, அவங்களுக்கு அப்படி ஏசு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. அதனால இவ்வளோ பணத்தையும் வச்சுக்கிட்டு, இவ்வளோ நல்ல வேலையும் வச்சுக்கிட்டு அவங்க பைத்தியக்காரங்க மாதிரி ரோட்ல சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க ருசி பார்த்த ஏசு தூங்க விட மாட்டுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ உபவாசம் எதுக்கு தெரியுமா, என்னை சரிப்படுத்துவது மாத்திரம் இல்ல, என்னை கொண்டு இந்த தேசத்தையும் தேசத்தின் தலையெழுத்தையும் மாற்றுவது தான் உபவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஊழியத்தின் ஆரம்பத்தில் இயேசு ஜெபிச்சார். அந்த ஊழியத்துக்கு வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போனாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறேன். அதுவும் நார்மலாக இப்போ சில வீட்டிலலாம் எப்படின்னா, நல்லா படித்தவங்களெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. இந்த படிக்காதது, இந்த 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டான், பாஸ்டர் கூப்பிட்டு போகிறீங்களா, இவனா ஒரிசாக்குன்னுவாங்க. ஏன்னா அவங்களால அங்கே வீட்டில் அதை வச்சு சமாளிக்க முடியல. அதனால் என்னது, இந்த தலைவலியை நீங்கள் கூப்பிட்டு போங்க, நாங்கள் அனுப்பி, அங்கே அவன் தலைவலியாக இருப்பான், இப்படிதான் அனுப்பி விட்டுருவாங்க. ஒரு அம்மா, நான் சரி, நானும் ரொம்ப இறக்கப்பட்டு தான் பண்ணுவேன் சில செங்கல்பட்டில், ஒரே குடிகார். அந்த ஆள் பாஸ்டர், நான் போய் பிரசங்கம் பண்ண போனேன் இப்படி ஒரு சர்ச்சில் செங்கல்பட்டில், அந்த பாஸ்டர் அவன் ஒப்பு கொடுத்துட்டார். அந்த ஆள் அன்றைக்கி வந்து ஒப்பு கொடுத்து ஒரே அழுது, நான் இயேசுக்காக எதாவது செய்யணும், நான் வந்து ஒரிசாவுக்கு போயிடுறேன், பாஸ்டர் கூட போயிடுறேன்னு. அவங்க மனைவி ஒரே மறுரூபமாயி, பாஸ்டர் இது நல்ல சந்தர்ப்பம், தயவு செய்து இவருக்கு என்ன பண்ணுங்கள், கூப்பிட்டு போயிடுங்கன்னு கூப்பிட்டு போயிட்டேங்கிட்டார். சரி, கூட்டு போயிட்டேன். பரவாயில்ல, ஒரு ஒரு வாரம் நல்லதாக இருந்தான் மனுஷன், குடிக்கல, எதுவுமே பண்ணல, நல்லதாக இருந்தான். இந்த ஒரு 10வது நாள் ஆர்வக்கோளாறில் எங்கள் கார் எடுத்து போய் டிரான்ஸ்ஃபார்மரில் விட்டுட்டான். அது ஒரு 2 லட்சம் ரூபா செலவு எனக்கு. அப்புறம் ஒரே ஆள், பாஸ்டர் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, இவ்வளோ செலவாகி போச்சு, என்ன பண்ணுற, அது எங்கள் கார் கிடையாது, இன்னொருத்தருடைய கார், லீஸ் கார். இப்போ இது மாதிரி, இப்போ ஆர்வக்கோளார் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஊழியத்தில் இருக்கிற இந்த உபவாசிக்கும் பொழுது ஆண்டவர் செய்கிற அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேசம் ஒவ்வொருத்தரையும் மாற்றுவார். ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணுவார், மாற்று. ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு. ஒவ்வொரு மனிதனை குறித்தும் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதை நிறைவேற்றணும், அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு வரும்போது என்ன சொல்லுங்கன்னா, சாப்பாடு இல்லை, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னு கேட்பாங்க. ஊழியத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிற, அதுவும் நல்லா படிச்சுட்டு நல்லா வேலையில் இருந்துட்டு ஊழியத்துக்கு போனால் பாவி, இவ்வளோ நல்ல வேலையை விட்டு ஊழியத்துக்கு போறியே. இப்போ நல்லா பட்டினியாக இருக்கிறோம், ஹல்லேலூயா. பட்டினியாக இருக்கிறது சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு தான், ஹல்லேலூயா. ஆமாம், சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு தான் தேவன் அந்த வழியை, அந்த பாதையை அமைத்து கொடுப்பார். இல்லைன்னா அவ்வளோ ஈஸியாக நல்லா திருத்த முடியாது. அது எனக்கே தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. அவ்வளோ ஈஸியாக நான் கேட்குற ஆளும் கிடையாது. ஆண்டவரே சில டைம் என்ன பண்ணுறாரு, திரும்ப நான் போய் ஒரு 10 நாள் பட்டினியாக போடு, அப்போ தான் இவன் திருந்துவான். இல்லை, இப்போ இந்த ஊழியத்துக்கு வரும்பொழுது முதல் கேள்வி பிசாசு இயேசுவை பார்த்தனா கேட்டான், 40 நாள் உபவாசம் இருந்தார், என்ன கேட்டான், கல்லை மாத்துறியா, ஏன் மாற்றி என்ன பண்ணும், நீ என்ன இருக்கிற. அப்போ உதவி செய்கிறதுக்கு யார் முதல்ல வர்றது, யார் வர்றது, இயேசு வர்றாரு. இல்லை 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 இல்லை, உங்கள் கஷ்டத்துக்கு முதல் உதவி செய்வதற்கு யார் வருகிறார், மிஸ்டர் அவர் தான் வர்றார். இப்போ பா, ரொம்ப பசியாக இருக்கிற ஆண்டு இருப்பார் பரலோகத்தில், ரொம்ப பிஸியாக இருக்கிறார், என்னை அனுப்பி விட்டார். இல்லை, நான் 120,000 கடனில் இருக்கிறேன்,
120,000 கடன். இங்கே வந்து சென்னையில் ஒரிசா போயிட்டுருக்கிறேன், கையில் அன்ரிசர்வ் டிக்கெட் கிடைக்கல, பாத்ரூம் அட உட்காந்து போகிறேன், ஜோம் பண்ணுறேன். அப்போ அன்றைக்கி ஒரு வாக்குத்தத்தம் வருது, தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் மாமென்றும் மாமன் என்றும் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி வசனம் வச்சு அப்படியே ஜோம் பண்ணிட்டு கடன்லாம் எழுதுவோன்ட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 120,000 கடன். ஜோம் பண்ணிட்டு ஆண்டவரே ஒரு அற்புதம் செய், அற்புதம் செய், அதிசயமானவர் அற்புதம், அதிசயமானவர் அற்புதமானவர், அதிசயமானவர் அற்புதமானவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பட் தூங்கலை, நைட்லாம் தூங்கலை. இப்போ காலையில் ஒருத்தர் வந்து போய் இறங்கினார், ஸ்டேஷன் வந்து இறங்கி ஒரு ஸ்டேஷன் வந்தது இறங்கி போயிட்டார். ஏன்னா அந்த சீட்டு காலியாச்சு. மேலே ஏறி படுத்தேன், படுத்தா ஒரு கவர், கவர் இருக்குது, காம் என்னது இந்த இந்த என்வலப், அது உள்ளே பார்த்தீங்கன்னா இது அமெரிக்கா காசு இருக்குது, ஒரு $2,400 இருக்குது. அம்மே நல்லா பாருங்க, நானும் அப்படி தான் ஆமே நல்ல சொல்லிட்டேன், கடைச்ச உடனே சொல்லிட்டேன். ஐயோ 2,400 என்னாச்சு ஆண்டவரே, சோத்திரம் அல்லே லூயா ஆண்டவரே ஆலே லூயா அப்படின்னு எடுத்து பாக்கெட்டில் வைக்கிறேன். மனசுக்குள்ள என்ன ஆகுது, அட எவனாவது பார்த்துட்டானா, ஏன்னா முதல் முறையாக பார்க்குறேன் அந்த காசை. நான் சொன்ன ஒரு 15 முன்னாடி, நான் சார் இது விளையாட்டு காசாக இருக்குமா, இல்லைடா இல்லைடா இது உண்மையாகவே டாலர் தான். உடனே என்ன பண்ணேன், சச்சாச்சா இதை நம்ம எடுக்கக்கூடாது. உடனே ஒரு பேப்பர் எடுத்து எழுதுனேன், இந்த மாதிரி இங்கே கிடச்சது இங்கே கிடச்சது எத்தனை என்ன பண்ண போகிறேன், புவனேஸ்வரில் கொடுக்க போகிறேன்னு ஒரு லெட்டர் எழுதி அதை சுருட்டி தலைக்கிட்ட வச்சுட்டு படுத்துட்டேன். 6 hours ஆச்சு, போலீஸ் வரான் நாய் எடுத்துக்கிட்டு, இந்த மாதிரி காசு காணும் அப்படின்ட்டு. எனக்கு டிக்கெட் இல்லை, எனக்கு கன்ஃபார்ம் டிக்கெட் கிடையாது. நான் கேட்டேன் யாருது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு, அப்புறம் சொன்னேன் யார் அவங்க ஃபோன் நம்பர் வேணால் கொடுங்க, கிடச்சா நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு ஃபோன் நம்பரை வாங்கி அதாலும் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குது இங்கே இந்த போலீஸ்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த காசை நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். ஹேண்ட் ஓவர் பண்ணி வீட்டுக்கு போகிறேன். மனசுக்குள்ளே என்னது, ரொம்ப நேர்மை, ரொம்ப நீதி, இதெல்லாம் ஆண்டர் கொடுத்தாரு. உன் தேவை யாருக்கு தெரியும், உன் தேவை யாருக்கு தெரியும், தேவை தெரியும். நீ போய் கொடுக்கலாமா, இதை இறங்கி நீ அதே ஸ்டேஷனில் இறங்கி கூட நீ என்ன பண்ணியிருக்கலாம், கார் பிடிச்சி கூட ஒரிசாக்கு போயிட்டுருக்கலாமே, இல்லை ஃப்ளைட்டு பிடிச்சி கூட போயிருக்கலாமே. இது தேவையா, இப்போ உன் கடன் எல்லாம் யார் சந்திக்க போகிறது, உன் தேவையில்லை. இப்படி பிசாசு பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் உள்ளத்துக்குள்ளே எனக்கு தெரியும் நான் செஞ்சது என் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் நிறைய சாட்சியை சொல்லிக்கிட்டே போவேன். சாப்பாடு அன்றைக்கெல்லாம் உபவாசி ஜெபிக்கிறோம், அழறோம், ஃபோன் அடிக்கிறாங்க, சார் காசு கொடுக்கணுமே, காசு கொடுக்கணுமே, வாடகை இது அது ஒரே ஃபோன் பண்ணும்போதே வரும் பத்தியா, அந்த காசு எடுத்திருந்தா கொடுத்துட்ட பத்தியா, ஆண்டு கொடுத்தாரு, நீ என்ன பண்ணிட்டே, நான் விடலை, எனக்குள்ளே தெரியும் இது யார், இது யாரோட வாய்ஸு, யாரோட வாய்ஸ், ஆமா இது என் பணம் இல்ல, இது யாரோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு தொலைச்ச பணம், அது என் பணம் இல்ல. போ பிசாசே, 15 சஃபர் இருந்தது. 16th என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இங்கே சென்னையில் படித்தவன், அவன் என்கிட்ட படித்த டியூஷன் படித்தான், ஆர்டர் எடுத்துக்கிட்டான், ஹிந்து பையன், ரட்சிக்கப்பட்டு ஞானசரம் எடுத்து துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். துபாயிலேருந்து அவன் பிரசல்ஸ் பெல்ஜியம் போயிட்டான், சொல்லவே இல்லை, ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. அவன் ஃபோன் பண்ணான், ஒரு 1 கழிச்சு ஃபோன் பண்ணான், சார் சாரி சார் நான் ரொம்ப உங்கள் நம்பர் மிஸ் ஆகிடுச்சு அப்படி ஃபோன் பண்ணான். இந்த மாதிரி சார் நான் தப்பாக நினச்சிக்காதீங்க சார், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், பெரிய பாவம் பண்ணுறது, ஏதாவது விபச்சாரம் பண்ணிட்டானோ நான் நினைக்கிறேன் அவனை, என்னடா பெரிய பாவன்றானே, என்னடாண்ணா, இல்லை சார் இந்த தசம பாக காசை நான் திருடி வச்சுட்டேன் சார், இவ்வளோ நாள் அனுப்பலை சார்ண்ணா, அது என்னடா அனுப்பி விடுறா, அவன் கையில் தானே இருக்கு, அனுப்புடானே. $2,400 எங்கே இருக்குது, அவன் அனுப்புனது $4,800, எவ்வளோ, $4,800. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் இப்போ இதெல்லாம் எப்போ தெரியுமா ஆண்டர் கற்றுக் கொடுப்பாரு, இந்த உபவாசிக்கும் பொழுது இந்த பர்சனல் டீலிங்லாம் ஆண்டர் நிறைய பண்ணுவார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு பர்சனலாக டெவலப்மெண்ட் இல்லாத ரீசன் என்ன தெரியுமா, நீ உபவாசிக்காதது தான். உபவாசிச்சு பாரு, ஒரு நாள் யார்ட்டையுமே எதுவுமே சொல்லாதீங்க, டோர் லாக் பண்ணுங்க. அதான் ஆண்டர் சொன்னார், என்ன சொன்னாரு, நீயோ உபவாசிக்கும் பொழுது வாசிங்க, அது சிஸ்டர் அத நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இராதேயுங்கள். அப்புறம் அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அப்புறம் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று நியாயமாகவே உங்களுக்கு. சரியா, சோ இப்போ உபவாசம் ஏன் தெரியுமா, நல்லா கவனமா கேட்டுங்க, நான் ரொம்ப நேரம் எடுக்க போறதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நெகேமியாவுடைய காலத்துல அந்த எருசலேமின் மதில்கள்
உடைக்கப்பட்டுச்சு. இல்லை இது அது அதாவது த வால்ஸ் ஆஃப் ஜெருசலேம் வேர் புரோக்கன். இந்த செய்தியை கேட்ட உடனே நெகேமியா என்ன பண்ணுறாரு, உபவாசிக்கிறாரா. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேசத்தை செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு கலக்கம் வரணும். இந்தாண்டவரே சார் இப்படி போயிட்டுருக்குது, இல்லை எல்லாமே தலைக்கீழாக போயிட்டுருக்குது ஆண்டவரே அப்படின்ற அந்த பாரம் எப்போ தரமா வரும். உங்கள் பர்சனலாக நீங்கள் ஆண்டவர் கூட சரியான உறவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேசத்தை குறித்த வெளிப்பாட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் நிறைய சொல்கிறேன், நான் ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் அதே மாதிரி அமெரிக்கா போயிருக்கிறேன், 3 மந்த்ஸ் அமெரிக்காவில் முடிச்சுட்டு வரேன். நான் 2018 நினைக்கிறேன், 2017 நினைக்கிறேன், 2018 முடிச்சுட்டு வரேன். மூணு மாதம் இருக்கிறேன். எனக்கு எங்கேயுமே ஆஃப் நிறைய பிரசங்கம் பண்ணுறேன், எல்லா இடத்துலையும் கூப்பிட்றாங்க, போகிறேன் பிரசங்கம் பண்ணுறேன். ஒரு $100 $200 டிக்கெட்டுக்கே சரியாக இருக்குது. நானும் யார்கிட்டையும் எந்த என் ஊழியத்தை பற்றியோ எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது, ஆர்ஃபனேஜ் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குதுன்னு ஒரு சின்ன, ஏன் தெரியுமா, அவன் கொடுத்து நான் ஊழியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. என்னை அடைச்சது யாரு, ஆண்டவர் என்ன அழைச்சாரு. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, நம்ம ஆளுங்க போய் கேட்டு கேட்டு பேரை கெடுத்து வச்சிருக்கிறாங்க. அதனால கூப்பிடும் போதே சொல்லுவாங்க, நீங்க ஏதாவது ஃப்ளையர் கொடுப்பீங்களா, நீ கொடுத்தா பிரசங்கம் பண்ணுவேன் அவ்வளவுதான், நீ காணிக்க கொடுத்தாலும் கொடுக்கல. ஏன்னா இப்ப நான் யார்ட்டையும் போய் சான்ஸ் கேட்கறது இல்லை. ஆண்டவர் அங்கங்க அற்புதத்தை பார்த்து அவங்கவுங்க கூப்பிட்டாங்க, அற்புதமா நடத்தினாரு. 3 மாசம் எனக்கு எந்த ஆஃபரிங்க, ஆனா இங்க பெரிய கடன். இங்க என்ன தெரியுமா எதிர்பார்ப்பு, சார் எங்க ஹவுஸ் ஓனருக்கு எல்லாருக்கும் அமெரிக்கா போயிருக்காரு, அனுப்பிட போறாரு, 6 மாசம் வாடகை என்ன, 1 வருஷம் வாடகை என்ன, எல்லாம் அப்படியே நிக்குது. எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் அங்கங்க கடன் நிக்குது. மிஷினரிங்களுக்குலாம் சரி வந்தாருன்னா எப்படி சேலரி, ஒரு 6 மாசத்து சேலரி கிடைச்சிடும், பிரச்சனை போயிட்டு அப்போ என்னை அந்த அந்த நான் சால்ட் லேக் சிட்டி போயிட்டுருக்கிறேன், ஒரு சிஸ்டர் என்னை ரிசீவ் பண்ண வரணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாரி என்னால் ரிசீவ் பண்ண வர முடியாது, என் ஃப்ரெண்டு உங்களை வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஏன்னா நான் இருக்கிறதுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் 6 hours டிஸ்டன்ஸு, நீங்கள் நைட் 12 மணிக்கு வரீங்க, நான் வர முடியாதுன்ட்டாங்க. இது என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு யோசிச்சு தான் அந்த அவங்க ஃப்ரெண்டு வந்தாங்க, ரிசீவ் பண்ணாங்க. அவங்க வீட்டில் போய் விட்டுட்டு காலையில் என்ன பேசணுன்றாங்க. என்னன்னு கேட்டால், அவங்க ரெண்டு பேரும், அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான கனவு கண்டிருக்கிறாங்க. அதாவது இந்தியன் குழந்தைங்களை வந்து குளத்தில் குளிக்கிற மாதிரியும், அவங்க அதுங்களை ட்ரௌன் ஆகிற பிள்ளைங்களை ஹெல்ப் பண்ணுற மாதிரி பார்த்தேன். அப்போ தான் இந்த என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணால், அது மாதிரி இந்தியாவில் ஆர்ஃபனேஜ் வச்சுருக்காரு, ஒருத்தர் வராரு, உங்கள் வீட்டில் நைட் மட்டும் தங்க வைங்க, நான் காலில் கூட்டிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நாங்கள் சொன்னோம், சரி வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்ட்ரே கிட்டே ஏதோ பேசுகிறாரு, உங்களுக்கு உதவி தெரியல அப்படின்ட்டு பேசி ஜோம் பண்ணிட்டு, அவங்களுக்கு குழந்தை இல்லை, ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லை, ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜெபிச்சேன், நான் கிளம்பி வந்துட்டேன். நான் அவங்க அந்த என்னை ரிசீவ் பண்ண அந்த சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு 1 week மீட்டிங் முடிச்சுட்டு திரும்பி அதே இடத்துக்கு வந்து இவங்க வீட்டில் தங்கிட்டு நான் ஃப்ளைட் பிடிக்கணும். ரிட்டர்ன் வரும்பொழுது அவங்க 4 பேருக்கு ஜோம் பண்ண சொன்னாங்க, அவங்க வீடு கட்டுறாங்க புதுசாக, அதுக்கு லோன் அப்ளை பண்ணியிருக்கிறேன்னு சொன்னாங்க. போகும்பொழுது லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், இன்னும் எங்களுக்கு கிடைக்கல, ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணிட்டு வர லோன் கிடச்சிருச்சு. ஹல்லேலூயா. போன அந்த 1 weekில் லோன் கிடையாது, 3 months ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் அற்புதமாக அந்த 1 weekில் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. நான் அந்த ரெண்டு பேருடைய அப்பா அம்மா வந்து அந்த ஒரு 7-8 பேர் இருக்காங்க, நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். பண்ணி முடிச்சோடனே அவங்க சொல்கிறாங்க, ஆண்டு எங்களோட பேசினார், இந்த காசை உங்களுக்கு கொடுக்க சொல்லி அப்படின்னு. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட $16,000. ஹல்லேலூயா. என் தேவைக்கும் மேலாக கத்தர். ஒரே ஆள், எந்த பிரசங்கமும் கிடையாது, பெரிய சர்ச்சு கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய கூட்டம் கிடையாது, பெரிய பெரிய கூட்டத்தில் பேசியிருக்கிறேன், 800 பேர் சர்ச்சில் பேசியிருக்கிறேன், 1,200 பேர் சர்ச்சில் பேசியிருக்கிறேன், எல்லாம் பயங்கரமான சர்ச்சஸ்ஸு. ஆனால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சாருன்னா ஒரு காக்காவை கொண்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. உன் சில டைமில் நம்ம ஜபத்தை கத்துற கேட்க மாட்டார். இல்லை எலியா என்ன சொன்னா, சாவரேன்னு சொன்னான். கேட்டாரா செத்து போறேன்னு சொன்னவனே என்ன பண்ணாரு, காகங்களை வச்சு போசிச்சாரு. சாப்பிடுப்பா, நீ சாப்பாத சாப்பிடு, உனக்கு இன்னும் வேலை இருக்குனாரு. ஹல்லேலூயா. அது மாதிரி நம்ம முட்டாள்தனமாக சில ஜபம் பண்ணுவோம், அதெல்லாம் ஆண்டவர் கேட்கவே மாட்டார். ஏன் தெரியுமா, ஆண்டவருக்கு தெரியும் நம்ம எப்போ நம்மளோட ஜீவனை எடுக்கணும்ன்ட்டு. ஹல்லேலூயா. அப்போ இது என்னன்னா, நம்மளை உருவாக்குவதற்கு சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிப்பார். ஆனால் நம்ம உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ரூட் என்ன பண்ணுவார், தடை இருக்கும், அதெல்லாம் அப்படியே கிளியர் பண்ணி விடுவார். ஹல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். லூக்கா 2 அதிகாரம்
ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு கடைசி வசனம்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா வந்து 37 வசனம் வாசிங்க, 37 வசனம். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து. ஒரு அம்மா அந்த இயேசுவோடைய பிறப்பை தீர்க்க தரிசனமா சொல்ற ஒரு அம்மா இல்ல, அவங்க விதவையா இல்ல, சின்ன வயசுலயே விதவை ஆயிட்டாங்க அவங்களுக்கு, ஆனா இரவும் பகலும் ஆலயத்துல ஜெபிச்சவங்க. நல்லா கவனமா கேட்டுக்கங்க, ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் இந்த பூமியில வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எந்த வயசானாலும் பரவாயில்ல, ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. விசேஷமா வயசானவங்க சொல்றேன், நான் இருக்கிறதே வேஸ்ட் உன் பையன் சொல்லுவான், ஆனா கர்த்தர் சொல்றாரு நான் ஏன் நோக்கத்துக்காக உன்னை தேசத்துல வைத்திருக்கிறேன். ஹலலுயா. பாருங்க, யாக்கோபுகார்னு ஒருத்தர் இருக்கிறாரு ஆந்திராவில், இருந்தார் இப்போ இறந்துட்டாரு. இந்த யாக்கோபுகார்ன்றவர் ஒரு நரசிப்பட்டினம்னு ஒரு ஊரில், நான் ஆந்திராவில் சர்ச்சுக்கு போவேன் எப்போதுமே போகும்போது. அங்கே ஒரு 4 குடும்பம் தான் அந்த சர்ச்சுக்கு வரும். ஒரு சின்ன வீட்டில் வாடகை எடுத்து அந்த பாஸ்டர் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அந்த பாஸ்டர் ஊழியம் பண்ணுறாரு, இவருக்கு இந்த யாக்கோபுகார்ன்ற இந்த மனுஷன் கண்ணு தெரியாத ஒரு மனுஷன். அவருக்கு கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேலே இருக்கும், 50-55 வயசு இருக்கும். இந்த கண்ணு தெரியாத மனுஷன் ஹாஃப் ட்ரௌசர் தான் போட்டிருப்பாரு, ஆனால் அவர் நல்லா ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அவர் உபவாசிப்பார். எப்படி தெரியுமா உபவாசிப்பார், காலையில் 9 சர்ச்சுக்கு வருவார், சாயங்காலம் 6 சர்ச்சிலேருந்து போவார். பாஸ்டரை திட்டுவார், பாஸ்டர் ஏன் லேட்டாக வந்தீங்க, பாஸ்டர் கூப்பிட்டு வரணும், டெய்லி அவரை போய் வீட்டில் கூப்பிட்டு வரணும், சர்ச்சில் விடணும், இவர் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பார், சாயங்காலம் எட்டுமே அவர் வீட்டில் விடணும். பாஸ்டர் என்னைக்காவது பை சான்ஸ் கொஞ்சம் ஹாஃப் அன் அவர் லேட்டாக போன, பாஸ்டர் கடவுளோட டைமை திருடிட்டீங்களேன்னு வார். ஹல்லேலூயா. அப்போ இந்த மனுஷனுக்கு இருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட் என்னென்னா, ஜோம் பண்ணுவார், ஆனால் அவர்கிட்ட போய் நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. நான் பார்த்தேன், என்னடா அந்த மனுஷங்கிட்ட ஒரு 10 யாராவது போயிட்டாங்கன்னா, ஜெபிக்க தெரியாதவங்க கூட வாயில் என்ன வந்துடும், ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள். 4 ஃபேமிலி தான் வந்துச்சு. அடுத்த வருஷம் போகிறேன், 40 ஃபேமிலி. அதுக்கு அடுத்த வருஷம் போகிறேன், 200 ஃபேமிலி. அதுக்கு அடுத்த வருஷம் போகிறேன், 400 ஃபேமிலிஸ். இப்போ வாடகை கிடையாது, சின்ன இடம் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் பெரிய இடமாயிடுச்சு, அதுக்கப்புறம் 2 அடுக்காச்சு, இப்போ 4 பில்டிங் நிற்குது. ஒரே ஒரு யாக்கோபுகார ஜெபிக்கிற ஒரு மனுஷன், உபவாசத்து ஜெபிக்கிற மனுஷன். எவ்ரிடே ஃபாஸ்டிங், காலையில் ஆரம்பிப்பார், நைட்டு முடிப்பார். காலையில் ஆரம்பிப்பார், நைட்டு முடிப்பார். என்னை கேட்டுக்கொடுக்க அருமையான சகோதரனே, சகோதரியே, பணத்தை வச்சு மட்டும் ஊழியத்தை பண்ணிட முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ, தப்பு கணக்கு போட்டுறாத. பணத்தை வச்சியோ இல்லை இந்த ஏதாவது இந்த பெரிய ஒரு அதிகாரிகளை வச்சோ, இல்லை வசதி வாய்ப்புகளை வச்சோ, இல்லை எவனாவது கொடுக்குற ஒரு ஏதாவது ஒன்றத்தை வச்சோ நான் அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. ஜெபிக்கிற ஒரு மனுஷன் மட்டும் இந்த சபையில் இருந்தான்னா, இந்த சபையை எழுப்பி நிறுத்துவதற்கு அது போடுவானதா இருக்குது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் ஒரு 10 கழிச்சு திரும்பி அந்த சர்ச்சுக்கு போறேன், பெரிய சர்ச். பாஸ்டர் ரிசீவ் பண்ணாரு, வந்தேன் போனேன், யாக்கோபுகார் இறந்துட்டாரு, 1 கழிச்சு அந்த சர்ச்சுக்கு போறேன். இப்ப எவ்வளவு பேர் திரும்ப இருக்காங்க, சர்ச்சு பெருசா இருக்குது, 80 இருக்கிறாங்க. கேட்டேன், பாஸ்டர் என்ன பாஸ்டர், இல்லை மக்கள் குறைஞ்சிட்டாங்க, ஆனால் எனக்கு தான் தெரியும் அந்த ஜெபிக்கிற ஒரு மனுஷன் போனதுக்கப்புறம் அங்கே ஜெபிக்கிற ஆள் இல்லை. ஹல்லேலூயா. புட்டி இருக்குது சர்ச்சு, இவ்வளோ நாள் திறந்தே இருக்கிற சாவை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, புட்டிடுச்சு. உபவாச ஜபத்தை மட்டும் நீங்கள் குறைவாக மதிப்பிட்டுறாதீங்க, அது ஒரு வல்லமையான காரியத்தை செய்யும். அதே மாதிரி தீர்மானங்களை, அதே மாதிரி தோல்விகளை வெற்றியாக மாற்றும். உபவாச ஜபம் என்ன பண்ணும், தோல்வியை வெற்றியாக மாற்றும். வாசிங்க ஒரு வசனம், ஜட்ஜஸ் சாப்டர் 20:26, நியாயாதிபதிகள் 20:26 வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களில் அங்கே இருந்தது. 40,000 பேர் இறந்துட்டாங்க. அப்படியே இவங்க தேவர் மார்னிங் ஃபாஸ்டிங் அண்ட் கிரையிங் பிஃபோர் காட், இஸ்ரவேலர்கள் அழறாங்க, ஆண்டவர் அந்த தோல்வியை வெற்றியாக மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தோல்வியாக இருக்கலாம்,
ஷேமா இருக்கலாம், அசிங்கப்படுத்தி இருக்கலாம் உங்களை, இல்ல நிறைய பேர் இடத்துல கேவலமா இருக்கலாம், நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கலாம், டிவில வந்திருக்கலாம் உங்க பேரு, சரியானதுக்கு இல்ல, கெட்ட தவறான செய்தி அவங்களை பத்தி போட்டிருக்கலாம், நாலு பேர்கிட்ட உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், இல்ல உண்மையாவே நீங்க கடனை வாங்கி திருப்பி கடனை கொடுக்க முடியாம அசிங்கப்பட்டிருக்கலாம், ஊரை விட்டு ஊர் வந்துட்டு இருக்கலாம். ஐயோ இந்த இந்த ஊருக்கு போக முடியாது, எங்க ஊருக்கு திரும்பி போக முடியாது பிரதர், போனா இப்படி எல்லாம் பிரச்சனை பிரதர், என் பொண்ணு இப்படி பண்ணிட்டா பிரதர், இப்படிப்பட்ட தோல்வியா கூட இருக்கலாம். ஆனா எல்லா தோல்வியும் நீ உபவாசத்து ஜெபிக்கும் பொழுது வெற்றியாக கர்த்தர் மாற்றி கொடுப்பாரு. ஹலேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. பார்த்தா பாதுகாப்புக்காக இயேசுனா ஜெபம் பண்றாரு, இல்ல ஒரு பெரிய பிரயாணம், இல்ல இப்ப நீங்க பாஸ்டர் போறாங்க நல்லா கவனிச்சுங்க, இல்லை எஸ்ரா 8:21-23 வீட்டில் வாசிங்க, எஸ்ரா 8:21-23. நாங்கள் எப்பொழுது என்ன பண்ணுவோன்னா, இப்போ நாங்கள் ஒரு மீட்டிங் வச்சுருக்கோம் 26, 27, 28. நாங்கள் எங்கள் பாலிசி எப்படின்னா, எவ்ரிடே யாரோ ஒருத்தர் அந்த மீட்டிங்காக ஃபாஸ்ட் பண்ணணும், மீட்டிங் பிளான் பண்ணி மீட்டிங் முடிகிற வரைக்கும் எங்கள் டீமில் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவோம், எவ்ரிடே ஃபாஸ்ட் பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் பண்ணால் நாளைக்கு அவங்க, அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோம், ஃபாஸ்ட் பண்ணி டோட்டலாக அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும். பாஸ்டர் போகிறாங்க ஊழியத்துக்கு, அவ்வளோ விளையாட்டில் ஈஸி இல்லை அது, ராஜ்யத்தை எதிரியின் ராஜ்யத்தை கொள்ளடிக்கிற ஒரு வேலை. ஹலலுயா, பலவானை முந்தி கட்டாம அந்த ராஜ்யத்தை கொள்ளடிக்க முடியாது. அதனால யாராவது கொஞ்சம் பேர் எழும்பி, பாஸ்டர் நாங்கள் திங்கக்கிழமை ஜெபம் பண்ணுவோம், பாஸ்டர் நாங்கள் செவ்வாய்க்கிழமை உபவாசிக்கிறோம், புதன்கிழமை உபவாசிக்கிறோம், நீங்கள் பாருங்கள் திரும்பி வரும்போது அத்தனை ரிப்போர்ட்ஸ் வரும் உங்களுக்கு. ஹலலுயா, அத்தனை அற்புதத்தை கத்த செய்வார். ஹலலுயா, நான் நிறைய ஆச்சரியமான காரியங்களுக்கு சொல்ல முடியும் தெரியுமா, நார்த் இந்தியா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, உங்களுக்கு ஊழியம் தமிழ்நாட்டில் தான் தேவை. ஹலலுயா, வந்து பாருங்கள் ஒரிசாவில், நாங்களாம் ஓப்பனில் பண்ணுறோம், ப்ரீச்சிங் பண்ணுறோம், இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கெலாம் போலீஸ் ப்ரொடெக்ஷனு, அவ்வளோ கூட்டம் எங்களுக்கு சமாளிக்க முடியல, 500 பேர் வராங்க சபையில், நியூ இயர் சர்வீஸ், கிறிஸ்மஸ் சர்வீஸ்லாம் 500 பேர், 600 பேர், நைட் சர்வீஸ் எங்களுக்கு, நைட்டு 24 நைட்டு நடக்கும், 10 மணிக்கு ஆரம்பித்தா காலையில் 4 மணி வரையும் நடக்கும். ஹலேலூயா, அப்புறம் 25 காலையிலையும் ப்ரேயர் நடக்கும், அப்புறம் அதே மாதிரி 31 நைட்டு 10 காலையில் நடக்கும், திரும்ப காலையிலையும் சர்வீஸ் நடக்கும், அவ்வளோத்துக்கும் போலீஸ் ப்ரொடெக்ஷனு. இது இல்லாமல் 25 காலையில் முடித்தோன்னே சாயங்காலம் ஓப்பன் பப்ளிக்காக ஸ்டேஜ் போட்டு எங்களுக்கு பிரசங்கம் போடுறோம். ஏன் தெரியுமா, தேசத்தை சந்திக்கணும்னா நீங்கள் ஜெபிக்கிற அதே ஜபத்தை எந்த இடத்துல பண்ணாலும் என் தேவனால் அற்புதங்களை செய்ய முடியும், முடியும். நம்ம அங்கே எங்கேன்னு பார்த்து இங்கே விட்டுட்டோமே, தமிழ்நாட்டில் பாருங்களேன், ஒன்றும் இல்லாதவங்களும் இன்னைக்கு எங்க என்ன பண்ணுறான், இல்லை யோசிங்க, நீங்களாம் ஜெபிக்காரம் திரு திரு நடக்கிறீங்கல்ல, சும்மா நடங்க, வாக்கிங் சொல்லாதீங்க, நம்ம ப்ரேயர் வாக்கு தண்ணி தெளித்து ஜெபம் பண்ணுங்க, அந்தந்த இடத்துல இருக்கிற அந்தந்த எல்லையில் வேலை செய்கிற எல்லா பிசாசின் ஆவியெல்லாம் நம்ம உங்களை பார்த்து நடுங்கும். அல்லேலூயா, பிசாசை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ பெருசு தெரியுமா பிசாசோட சைஸ் தெரியுமா, தெரியுமா எவ்வளோ பெரியவன் பிசாசு சொல்லுங்க, சொல்லுங்க பிசாசு எவ்வளோ பெரியவன் சொல்லுங்க சிஸ்டர், இல்லை அது வசனம் சொல்லுங்களேன், 16 ரோமர் 16:10 நினைக்கிறேன், 10:8 பாருங்க, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி. சாத்தான் எங்க போட்டு நசுக்க போறாரா, யார் கால் கீழே, அப்ப எவ்வளவு பெரியவன், எலி சைஸ் இருப்பானா, எவ்வளவு பெருசு, எறும்போ கொசு சைஸோ, சரியா, சரிங்களா. ஒரு ஒரு வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு ஞாபகம் வச்சுங்க, ஒரு 50 பேர் சிங்கத்தால சாவறான், சிங்கம் தாக்கி எவ்வளவு பேர் சாவறாங்க, 50 பேர் சாவறாங்க, 500 பேர் வந்து யானை தாக்கி சாவுறாங்க, இது யானை தாக்கி, யானை அதே மாதிரி பாம்பு கடிச்சு 1000 பேர் சாவுறானோ, பாம்பு கடிச்சு எவ்வளோ பேர் சாவுறான், ஆனால் 1,000,000 பேர் கொசு கடிச்சு சாவுறான், தெரியுமா அது உங்களுக்கு, 1,000,000 பேர் கொசு, என்னது சின்னது தான் ஆனால் டேஞ்சரு, அதே தான் பிசாசு, இது அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஹலேலூயா, அவனை கால் கீழே தான் விற்பாரு, ஆனால் நம்ம கால் கீழே அவனை என்ன பண்ணணும், வைக்கணும். ஹலேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹலேலூயா,
அப்போ ஸோ இந்த 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 ஆண்டு அந்த அதிகாரத்தை நம்ம கொடுக்குற எப்போ தெரியுமா, நம்ம விசுவாசித்து நம்ம தேவனை துதிக்கும் பொழுது எல்லா தோல்வியையும் கர்த்தர் வெற்றியாய் மாற்று. இப்போ பிரயாணத்தில் எஸ்ராவை பற்றி பார்த்தோம், பிரயாணத்தில் அவன் என்ன பண்ணுறான், கார்பரேட் ஃபாஸ்டிங் பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து உபவாசத்தை ஜெபிச்சாங்க. எங்கேருந்து எங்கே வர்றதுக்கு, ஜெருசலேம் டு பாபிலோன் 900 miles. எவ்வளோ மைல்ஸு, 900 miles. ஒரு மைலுக்கு 1.6 kilometers ஒரு மைலு இல்லை பாஸ்டர் போகிற டிஸ்டன்ஸ் அது. அப்போ அந்த யாத்திரை சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, உபவாசத்தை ஜெபிச்சாங்களாம். நீங்கள் உபவாசத்து ஜெபிங்க, கர்த்தர் இந்த ட்ரிப்பை பெரிய ஆசீர்வாதமான ட்ரிப்பாக கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். ஹலேலூயா, சத்தமாக சொல்லுங்கள் ஹலேலூயா, ஹலேலூயா. தொடர்ந்து ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம், யோனா 3:10. ஜோனா சாப்டர் 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆமென். அப்புறம் அவர்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் என்ன பண்ணாங்களாம், அந்த ராஜா முதற்கொண்டு, யாரு ராஜா முதற்கொண்டு எல்லாரும் உபவாசித்து ஜெபிச்சாங்க. ஹல்லேலூயா. தங்களை தாழ்த்தினாங்க, ஹம்பிள் பண்ணாங்க, ஆண்டவரே எங்களை எப்படியாவது ரட்சியும் இல்லை, தேசத்தின் தலையெழுத்தை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. உபவாசிக்கிறதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், எத்தனை பேர் ஞாபகம், ஏமன் போயிருந்தப்போ அதான் யோசித்தேன். ஏமன் போயிருந்தப்போ, ஏமன் வந்து ஒரு க்ளோஸ்ட் கண்ட்ரி, நம்ம சுவிசேஷத்தை அவ்வளோ பிரசங்கம் பண்ண முடியாது. நான் ஒரு பைபிள்லாம் கொண்டு போயிட்டு இருந்தேன். அப்போ என் பேக் வந்து துணி பேக் தனி, பைபிள் பேக் தனியாக இருந்தது. அந்த பாஸ்டர் சொன்னார், உங்களை பிடிச்சாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணும், அந்த பேக் விட்டுருங்க அப்படின்னாரு. ஆனால் நான் எப்படியா கொண்டு போகணும்னு ஜோம் பண்ணிவிட்டு பாத்ரூம் போ, அதுக்குள்ளேயே இந்த எம்பசி இது இப்போ இறங்கின உடனே இமிக்ரேஷன் பண்ணும்போது பாத்ரூம் போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஜோம் பண்ணுறாண்டவரே, இப்போ எப்படி போகிறது ஆண்டவரே, ஒன்றும் புரியலையே, அது ஒரு சின்ன ஏர்போர்ட்டாக இருக்குதே, யாருக்கு எங்கே பார்த்தாலும் எல்லோரும் தெரியுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிகிட்டே இருந்த ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம், எல்லோரும் போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா நான் எல்லாம் சின்ன ஏர்போர்ட்டு எல்லாம் இமிக்ரேஷன் முடிச்சு போயிட்டாங்க, நான் பாத்ரூம்லேருந்து 30 minutes வரதுக்குள்ளே எல்லாம் காலி. இங்கே பார்த்தா நான் பேக்கை தூக்கிட்டு வரேன், அவன் என்ன பண்ணான், மிஷினில் போய் ஸ்கேன் பண்ணுன்றான். ஆண்டு வரைய சூத்திரம் சூத்திரம், மிஷினில் வச்சேன், மிஷின் வேலை செய்யலை. என்ன பண்ணான், என்ன வச்சுருக்கேன்னு கேட்டான். புக்ஸ் இருக்குதுன்னு, துணி புக்ஸ் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணுவான், இல்லை வேண்டாம் வேண்டாம் எடுத்துகிட்டு போன்ட்டான். ஹல்லேலூயா. எல்லா பைபிள் எடுத்துகிட்டு அந்த பக்கம் வந்துட்டேன். வந்துட்ட உடனே அந்த பாஸ்டர் நான் இங்கேயே அதை மாட்டிக்கிட்டான்னு பயந்துட்டார். ஆனால் அப்புறம் என்னை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணார், நீங்கள் வந்து என்னை ரெக்கமெண்ட் பண்ணவர் வந்து பாஸ்டர் சாமுவேல் ராஜ், அவர் தான் அனுப்பிவிட்டார். அவர் என்னையை பற்றி இவ்வளோ பில்டப் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, சாமுவேல் ராஜ் பாஸ்டரே 50 years, அவர் பில்டப் கொடுக்குறாருன்னா இவர் எவ்வளோ பெரிய வயசாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய ஆளாக நினச்சிட்டு இருக்கிறாரு என்னை. நான் போய் நின்ன உடனே, ஐயோ நீங்களா அப்படின்ட்டு, சரி வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணார், நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ப்ரேயரு, அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஜபம், அவர் என்ன சொன்னார், நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, இன்றைக்கி பிரசங்கம் பண்ண ரெஸ்ட் எடுத்துங்கண்ணே, இல்லை நான் வர சர்ச்சுக்கு வரேன்னு என்னை ஒரு ஜபம் மட்டும் கொடுத்தார். ஏன்னா என்னை பார்த்துட்டு இவர் பிரசங்கம் பண்ண வரான்னு தெரியாது அவருக்கு. உடனே அடுத்த நாள் கூட்டம், 3 கூட்டம் வச்சுருக்கோம், எல்லா நான் கிறிஸ்டியன்ஸ் வச்சுருக்க கூப்பிட்ருக்கோம். 3 கத்தர் அற்புதத்தை செஞ்சார். ஹல்லேலூயா. எல்லா முஸ்லீம்ஸ் நிறைய பேர் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாங்க பாருங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிட்டு, அண்டர் கிரவுண்ட் சர்ச், அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, பாஸ்டர் இன்னும் ஒரு வாரம் இருங்க, 2 இருங்க, 3 எனக்கு டிக்கெட் எடுக்கல, அவர் கேன்சல் பண்ணிட்டார். நான் சொன்னேன், பாஸ்டர் ஊர் போய் சேரணும், அனுப்பி விடுங்க. இல்லை இல்லை, இன்னும் ஒரே ஒரு வாரம். நான் சொன்னேன், 3 சர்ச் உள்ள பிரசங்கம் பண்ணியாச்சு, ஏன்னா அவங்களுக்கு என்ன, காலையில் 9 ஆரம்பிக்கும், சாயங்காலம் 9 போவோம், ஏன்னா அங்கே வேறு ஒர்க் பண்ணுறவங்க எல்லா டைமும் வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, வருவாங்க, ப்ரேயர் அட்டன் பண்ணுவாங்க, போவாங்க. கடைசி வாரம் நான் என்ன சொன்னேன், பாஸ்டர் நாங்கள் வெளியே போய் ஊழியம் பண்ணலாமே, ட்ராக்ஸ் கொடுக்கலாமே, ட்ராக்ஸ் இருந்தால் கொடுக்கலாம், இது என்ன இந்தியாவா இது, இது ஏம் என்ன அப்படின்னா, ஜெபம் பண்ணிட்டு போவோம், உபவாசிக்கிறோம் அப்படின்ட்டு நல்லா ஃபாஸ்டிங் இருந்துட்டு கூப்பிட்டேன், எத்தனை பேர் வரீங்க என் கூட ஊழியத்துக்குன்னு. கடைசி ஒரு வாரம் யார் யார் வரீங்கன்னா, ஒரு 50 கை தூக்கணும். நான் சொன்னேன், 50 சரி, காலையில் 5 என்ன பண்ணணும், ஜெபத்துக்கு வரணும். பாஸ்டர் எழுந்துக்கிறதே 8, இவங்க வந்து 5 வருவானார். நான் சொன்னேன், பாஸ்டர் 5 வரவன் தான் நம்ம விட்டு ஊழியத்துக்கு போக முடியும், ஜபிக்காதவனை வச்சு ஊழியம் செய்ய முடியாது. அதுதான் உண்மை, ஜபிக்கிறவனை வச்சு தான் நம்ம ஊழியத்தை செய்ய முடியும். சும்மா இந்த ஒப்பேத்துறதுலாம் விளையாட்டு வியாபாரம் கிடையாது, மினிஸ்ட்ரி வந்து ஜோக் கிடையாது. உலக வேலைக்கு பல குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னா, தேவனுடைய வேலைக்கு ஜபிக்காதவன் தேவை இல்லை.
நான் முடியாது, பண்ண முடியாது. அவனை வச்சு என்ன பண்ண முடியும்? ஹலேலூயா. ஆமா, அப்ப 50 பேர்ல 15 பேர் தான் வந்தான். காலையில 5 மணிக்கு வந்துட்டான். அவருக்கு ஆச்சரியம், 5 மணிக்கு வந்துட்டான். அது 15 பேர் வந்தான். எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு 1 மணி நேரம் முடங்கால ஏறி ஜெபம் பண்ணு எல்லாம். அப்புறம் சுத்தணும், சுத்தி சுத்தி ஒரு 3 மணி நேரம் ப்ரேயர் வாக், தண்ணியை ஊத்தி எல்லாருக்கும் ப்ரேயர் வாக். ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடை வச்சு ஆண்டு எனக்கு கற்றுக் கொடுத்தது. வச்சு அந்த சுத்தி சுத்தி நாங்க அப்படியே ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பண்ணி சுத்திட்டு வந்தோம். 3 மணி நேரம் சொன்னேன், சாயங்காலம் 3 மணிக்கு வந்துரு, நம்ம ட்ராக்ஸ் கொடுக்க போகலாம். பாஸ் சொன்னாரு, இவன் வந்து இவனுக்கு மேலே நிறைய கேஸ் இருக்குது ஒரிசாவில், இவன் எப்படியாவது எஸ்கேப் ஆகிடுவான். நீங்களாம் வேலைக்கு வந்திருக்கிறீங்க, பார்த்து நடந்துங்கக்கப்பா, அவன்கிட்ட பார்த்து கொஞ்சம் தூரமாகவே போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு எல்லாரையும். ஹோட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லாம் கொஞ்சம் தூர தூரமாக வராங்க. நான் என்ற ஒரு சிஸ்டர் மட்டும் டிரான்ஸ்லேஷனுக்கு வந்தாங்க. அவங்க கூப்பிட்டு நான் ஒரு ஆளை போய் பார்க்குறேன். அவன் பார்த்தா பின்லாடன் மாதிரி இருக்கிறான், பெரிய ஆள், ஹைட் அண்ட் வெயிட் ஆகிறான். கையில் இந்த பக்கம் ஒரு துப்பாக்கி, இந்த பக்கம் ஒரு கத்தி வச்சுருக்கிறான். சொல்லிட்டு இவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவன்ட்டு கொடுத்து சுவிசேஷத்தை சொல்கிறேன். சொன்ன உடனே நான் வந்து அவன்கிட்ட என்ன பேசுகிறேன்னு தெரியல, எப்போதுமே ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். உள்ள அன்னிய பஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆண்டு என்னாண்டு வர பேசிகிட்டே இருப்பேன். என்ன பேச எனக்கே தெரியாது, பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் இங்கே வந்துட்டு இருக்கோம், ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன், இங்கே டிரான்ஸ்லேஷன் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கனெக்ஷன் எங்கே போயிட்டு இருக்கோம்? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா அவன் அழறான். அது என்னாச்சு, என்ன என்ன சிஸ்டர் என்னாச்சு அழறாரு, என்னாச்சுன்னு பாஸ்டர் நீங்கள் சொன்னது அவன் வாழ்க்கையில் உண்மையாக இருக்குன்னு என்ன சொன்ன எனக்கே தெரியல, என்ன சொன்னேன்னு. அப்புறம் பார்த்தா என்ன சிஸ்டர் எனக்கு புரியலண்ணே, இல்லை அவங்க ஒய்ஃப் சீரியஸாக இருக்கிறாங்க, இயேசு சுகப்படுத்துவார்னு நீங்கள் சொன்னீங்கன்னாரு. ஹல்லேலூயா. அப்புறம் அப்படியா, அப்போ இயேசு சொல்லியிருக்கிறாருன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவார், சோகப்படுத்துவார். முட்டி போடு சோமன் அங்கேயே ரோட்லேயே முழங்கால் படிக்கிட்டு அழுறான். ஹல்லேலூயா. இதை பார்த்த இந்த 15 பேருக்குள்ளே தேவ வல்லம் இறங்குச்சு. ஹல்லேலூயா. எல்லாம் ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு ஓடுறாங்க. அன்னைக்கு ஒரே நாள் 84 பேர்கிட்ட சுவிசேஷம் சொன்னோம், 84. அந்த 84ல் 4 பேர் வேண்டான்னு சொன்னாங்க, ஆனால் 80 பேர் பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறது ஒப்பு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. திரும்பி வரோம், ரொம்ப தூரம் நடந்துட்டோம் போல இருக்குது, எங்கே நடந்து போனோம்னு தெரில, அவ்வளோ தூரம் போயிட்டோம். திரும்பி வரணும், ஈவினிங் மீட்டிங் வேறு 7 மணிக்கு. பாஸ்டர் ஃபோன் அடிக்கிறார், எங்கே இருக்கீங்க, வர வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு காரை பிடிச்சேன், இந்த வேன், பெரிய ஒரு 15 பேர் உட்கார்ற வேனை பிடிச்சேன். பிடிச்சிட்டு பிடிச்ச பார்த்தா தெரியும் என்கிட்ட காசு கிடையாது, என்கிட்டக்கிறதுலாம் இந்தியா காசு, ஒரு 500 ரூபா வச்சுருக்கிறேன், இது அவன் வாங்க மாட்டான். நான் சொன்னேன், என்ன ஆண்டு வரேன், இப்போ இவர் எவ்வளோ கேட்பாருன்னுட்டு அவர் எவ்வளோ சொல்கிறான், சரி சரி வா பார்ப்போம், கத்தர் தருவார். அப்போ ஆண்டர்கிட்ட கேட்குற, ஆண்டவர் என்கிட்ட என்ன பண்ணுறது, என்கிட்ட காசு இல்லை, இந்த மக்கள்கிட்டையும் காசு கேட்டால் தப்பாக போயிடும், நீங்கள் ஏதாவது ஒரு அற்புதம் செய்யணும். ஆண்டு போனால் டிரைவர்கிட்ட போய் உட்காந்தார், அவன் போய் உட்காந்தேன். உட்காந்தோன்னே என் கையில் இந்த ட்ராக்ஸ் வச்சுருந்தேன், அது கிராஸ் சிலுவை போட்டிருந்தேன். அவன்கிட்ட என்கிட்ட கேட்குறான், இது என்ன சிலுவை என்னதுன்னு கேட்டான். நான் சொன்னேன், இது என்னது ஏன் சொல்லணும் உனக்கு அப்படின்னு கேட்டேன். நான் ஏன் சொல்லணும், நீ இந்த வாயிலெல்லாம் போட்டிருக்கிற இதெல்லாம் துப்புனா தான் சொல்ல முடியும், இது பரிசுத்தமானது, நீ இந்த புகையிலெல்லாம் போட்டின்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. உடனே அவனா பண்ணால் திரும்பி கேட்டான், நான் சொல்ல மாட்டேன், நீ துப்பு இதென்ன. அது துப்பிட்டு வாயிலாம் குப்பிச்சுட்டு வண்டியை ஓரமாடித்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு திரும்பி கேட்டான், நாட்டை எதுக்கு கேட்குறேன்னு கேட்டேன். இல்லை இந்த சிலுவை வந்து டெய்லி எனக்கு நைட்டில் கனவுல வருது அப்படின்னா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆர்டரை பற்றி சொன்னேன், சொன்ன உடனே அழுது ஒப்பு கொடுத்துட்டு எங்களை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு, என் பையா எனக்கு காசு வேணாம், அவன் வந்து இதில் இருந்திருக்கான், மும்பையில் இருந்திருக்கான், ஒர்க் பண்ணியிருக்கிறான், அவனுக்கு உருது தெரியுது, அவன் எனக்கு காசு வேணாம், எனக்கு இந்த புக்கு மட்டும் கொடுக்குறியானா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சி ஆண்டர் அவன் மூலமாக கிரியை செஞ்சார், அற்புதங்களை செஞ்சார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவனை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆராதிச்சுட்டு இருக்கோம். எந்த விதத்திலையும் எந்த இடத்துலையும் கிரியை செய்கிற வல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவன், எல்லாத்தையும் மாத்துவாரு. ஒரு தேசத்தின் தலையெழுத்து அப்படியே மாத்து. ஏன் தெரியுமா சொல்றேன், யோனாவோட புஸ்தகத்துல 48 வசனம் இருக்குது. 47 வசனம் யாருக்கு பேசினார் ஆண்டவர்? யோனாக்கு பேசினார். ஆனா யோனா மாறினானான்னு தெரியல, ஆனா ஒரே ஒரு வசனம் 120,000 பேருக்கு பேசினாரு, எல்லாரும் மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. நிறைய தெரிஞ்சவனுக்கு நிறைய சொல்ல வேண்டி இருக்குது, ஆனா ஒண்ணுமே தெரியாதவனுக்கு ஒரே ஒரு வார்த்தை போதுமானதா இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த செய்தி தான் இன்னைக்கு நான் முக்கியமான விஷயம். மார்க்கு 9:29 மார்க்கு 9:29. அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆமென். இயேசு 6 நாளைக்கு பின்பு அவர் ஒலிவ மலைக்கு போய் ஜெபம் பண்ண போறார், மறுரூப மலையில அங்க போய் ஜெபிக்க போறார். ஜெபிக்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லை, மத்தேயு 17 அதிகாரத்துலையும் இருக்குது. அண்ணன் போட்டிருக்கு, படிங்க பார்ப்போம். 17:17-17:5 அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது,
இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சரி, இயேசு கிட்ட பிதா வெளியரங்கமா பேசியிருக்கிறார். பேசியிருக்கிறாரா? எத்தனை முறை பேசினாரு வெளியரங்கமா சொல்லுங்க. எல்லாரும் கேட்கிற மாதிரி பேசியிருக்கிறார். ஞான சொன்னோம், அப்புறம் இங்கயா அப்ப சொல்லுங்க. எங்க சொல்லு, வசனம் சொல்லணும், சும்மா சொன்னா ஆகாது, வசனம் சொல்லணும்ல. முதல்ல ஞானஸ்தானம் எடுக்கும்போது பேசினார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான், அவ்வளவுதான் சொன்னார், அதுக்கு மேல சொல்லல. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு. ஏன் இவருக்கு செவி கொடுங்கன்னு சொன்னார் தெரியுமா? பக்கத்துல மோசே இருக்கிறாரு, இந்த பக்கம் எலியா இருக்கிறாரு, ரெண்டு பேரும் கேட்காத. ஆனா யாருக்கு செவி கொடு? இவருக்கு செவி கொடு. ஏன்னா மோசே வந்து லா, மோசே யாரு? நியாயப்பிரமாணம். இவர் தீர்க்கதரிசி, ரெண்டு பேரையும் கேட்காத. ஆனா இவருக்கு செவி கொடுங்க, ஏன்னா இவருக்கு கிருபையும் சத்தியமா இந்த பூமிக்குள்ள வந்திருக்கிறாரு. அதனால இவரோட வார்த்தைக்கு நீ செவி கொடு. யாருக்கு சொன்னாரு? யாருக்கு சொன்னாரு? பிதா யாருக்கு சொன்னாரு? காத்தையும் கடலையும் பார்த்து சொன்னாரு, எல்லா பிசாசையும் பார்த்து சொன்னாரு, அண்ட சராசரத்தையும் பார்த்து சொன்னாரு, எல்லா தேவத்தூர்லையும் பார்த்து சொன்னாரு, என் பையன் வரான், இவனுக்கு நீ செவி கொடுத்து ஆகணும். எப்போ சொன்னார் தெரியுமா? பருவ மலையில போய் உபவாசித்து ஜெபிக்கும் போது சொன்னார். ஹல்லேலூயா. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பத்தாம் அதிகாரத்துல இவங்களுக்கு பவர் கிடைச்சிருச்சு. கிடைச்ச பவரை வச்சு ஓட்டிட்டு இருக்கிறான் ஒன்பது பேரு. ஆண்டவர் சொன்னாரு, மூணு பேரை நீ என் கூட வாடா மலைக்கு மேல. இந்த மூணு பேரும் யோசிச்சிருப்பான், என்னாண்டவர் இவ்வளோ சூப்பர் பிஸி ஸ்கெட்யூல், இவ்வளோ பெரிய ஊழியம் விட்டுட்டு எப்படி நான் போகிறது மேலைக்கு? ஆண்டு சார் பரவாயில்ல, அவன் பண்ணுறான், ஒம்பது பேர் நல்லா பண்ணுறான், பண்ணிட்டு நீ மேலே வா. மூணு பேரை மேலே போய் ஜெபிச்சிருக்கலாம்னு தூங்கிட்டானுங்க. இதான் மூணு வகையான கூட்டம். இந்த ஒம்பது பேர் ஒரு கூட்டம், இந்த மேலே போய் ஜெபிக்காத ஒரு கூட்டம், மேலே போய் கீழே மறுரூபமாக இறங்கி வர ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் இங்கே இருக்கணும் ஆண்டு விரும்புகிறார். ஹல்லேலூயா. இல்லை ஒன்பது பேர் பிஸி, கீழே இறங்கி வர்றார் இயேசு. இறங்கி வந்த உடனே அங்கே ஒரு பிசாசு, எப்படிப்பட்ட பிசாசு? அடிக்கடி தீயிலும், வாலிப பையன், அடிக்கடி தீயிலும் அக்னிக்கடி தண்ணீரிலும் விழுந்து போறான். அவங்க அப்பா வந்து கேட்கிறார், ஆண்டவரே என் பையனுக்கு இப்படி ஒரு பிசாசு பிடிச்சிருக்குது. இந்த பிசாசு பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா இல்லையா? சொல்லணும். அடிக்கடி போய் தீயில விடுவாங்க, அடிக்கடி போய் தண்ணியில் விடுவாங்க. பிசாசு பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லையாம்மா. என்னம்மா இப்படி சொல்றீங்களே? இல்லை, தமிழ்நாடு அரசாங்கம் தண்ணியில் மிதப்பதற்கென்றே என்ன பண்ணுது? அடிக்கடி வாலிபர்கள் எங்க விழுறாங்க? தீயில. சாயங்காலம் போய் பாருமா, தண்ணியில விழுந்துட்டு இருக்கிறான். தீலையும் தண்ணியிலையும் தமிழகம் மிதந்து கொண்டிருக்குது. வெளிப்பாடு இல்லையே. இந்த பிசாசு எப்படி போவோம்? இது பிசாசுங்க. தீயிலும் தண்ணீரிலும் வாலிபன், கனெக்ட் பண்ணிக்கங்க. எங்க போனாலும் நான் தமிழ்நாட்டில் பார்க்கறேன். எந்த நேற்று சைக்கிள் கடைக்கு போறேன், அங்க ஒரு ஆட்டக்காரன் பேசுறான், ஒரு வாலிப பையன் பேசுறான், ஏய் என்னடா 200 ரூபா கொடுக்கற, இது ஆஃப் வாங்கறதுக்கே பத்தாதே, ஃபுல் வாங்கறதுக்கே பத்தாதே, குவார்டருக்கு கேவலமா இருக்கு. எல்லாம் குடியில மிதந்து கொண்டிருக்கிறாங்க. தீயிலும் தண்ணீரிலும் மிதந்து கொண்டிருக்குது. நீயும் நானும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அது பிசாசுனே தெரியல நமக்கு. அப்படி டைல்யூட் ஆக்கி வச்சிருக்கோம் நம்ம மண்டைய. இது இந்த வகை பிசாசு. உபவாசத்தினும் ஜபத்தினாலும் மட்டும்தான் போகும். உபவாசி, ஜபி, தேசத்தின் தலையெழுத்த கத்தர் மாத்தணும். சும்மா நாங்க ஆராதிக்கிறதுக்கு ஒரு நல்ல அரசாங்கம் வேணும்னு கேட்காத. தேசத்தை மாத்துங்க ஆண்டவரே, இந்த சாராய கடையை மூடுற அரசாங்கம் வேணும்னு கேளு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, உம்மா ஆராதிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆராதி, சாவடிச்சாலும் ஆராதிக்கணும். அதான் எனக்கு அதுக்குதான் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவர் என் கூட வந்தா என்ன பண்ணுவேன் சொன்னாரு? கூட எப்படிப்பட்ட ஆள் வரணும்னு சொன்னாரு? சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்னாடி வா. ரட்சிப்பு மட்டும்தான் இலவசம். சீஷனா மாறணும்னா நீ அந்த கிரயத்தை செலுத்தி ஆக வேண்டும், இல்லைன்னா சீஷன் ஆக முடியாது. இப்படிலாம் சொன்னா அடுத்த வாரம் வரமாட்டாங்க சர்ச்சுக்கு. இயேசு விளையாட்டே கிடையாதுங்க.
கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் எ ஜோக், இது சீரியஸ் லைஃப். ஆண்டவர் உனக்காக எனக்காகவும் சொந்த ரத்தத்தை கொடுத்துருக்கிறாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க வாலிப பையனையோ பொண்ணையோ ரோட்ல வெறும் அம்பனமா நிக்க வச்ச எவ்வளவு அசிங்கம் நினைக்க முடியுமா, ஜீர்ணிக்க முடியுமா? திங்க் பண்ணுங்களேன் கொஞ்சம். உங்க வாலிப பையனையோ பொண்ணையோ நட் ரோட்ல அம்பனமா நிக்க வச்சு கல்லெடுத்து அடிக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும்? 33 ஆண்டுல அம்மனமா நின்னு உனக்காக எனக்காக சிந்தனாரு ரத்தம் எதுக்கு சிந்தனாரு? தேசத்தை குறிச்ச வெளிப்பாடு இல்லையே. அங்காங்க தீயிலும் தண்ணியில விழுந்து கிடக்கிறான வாலிபன். என்ன வேணும்னா ஆண்டவர, இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றே போகாத. இந்த ஒரு 21 ஜபம் இந்த தேசத்தை இந்த தமிழ்நாட்டை மாத்தி காமிங்க. சொல்லுங்க, நான் அப்படிதான் சொல்லுவேன், ஆண்டவரே நீ சும்மா எல்லாம் என்னை யூஸ் பண்ண, நீ என்னை கொண்டு போறனா அங்கே ஏதாவது ஒன்று நடக்கணும். ஏனோ தானோன்ற ஊழியம் வேணாம் ஆண்டவரே எனக்கு. நான் சும்மா உன் பையன் சொல்றது இல்லை, அவன் என்ன சொல்லணும், இவன் இயேசுவோடையும் ஆண்டோட பிள்ளைவன் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றத எதிரில் இருக்கிறவன் உணரணும். ஆண்டவரே நீ என் கூட இருக்கிறீங்கன்னு காண்பீங்க. மனமாற்றம் வரணுமே, யோசிச்சு பாருங்க. அப்புறம் உபவாசத்துக்கும் இந்த 3 காரியம் சொன்னார். இந்த 3த்துக்கும் 3 பாவத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை சொல்லி நான் முடிக்க போறேன், 5 இருக்கேன்ட்ட. தாவீதை கர்த்தர் வனாந்திரத்தில் ஆயத்தம் படுத்தினார். கோலியாத்தை பிசாசு எங்க ஆயத்தப்படுத்தினா? பெலிஸ்தியர் இராணுவத்தில் ஆயத்தப்படுத்தினா. ஆனா மறைமுகமா தேவன் வனாந்திரத்துல தாவீதை ஆயத்தப்படுத்தினார். ட்ரெயின் பண்ணார், யாருமே இல்லை, சாப்பாடு இல்லை, குளிர் வெயில், சிங்கம் வருது. முதல்ல என்ன வருது? சிங்கம் வருது. சிங்கத்தை நான் ஜெயிச்சேன். ரெண்டாவது யார் வர்ற? கரடி. ரெண்டும் வந்து தாவீதை தாக்கல, தாவீதோட ஆட்டுக்குட்டிகளை தாக்க வந்துச்சு. ஆனா தாவீது அவர்களை எதிர்த்து போராடி அவர்களோட வாழையை கீழ்த்து அந்த ஆட்டை என்ன பண்ணாரு? விடுவித்தாரு. தண்ணியை விடுவிச்சாரு, அந்த ஆட்டியை விதி விடுவிச்சாரு. இது யாருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியாது, தாவீதுக்கு மட்டும்தான் தெரியும், கர்த்தருக்கு தெரியும். மூணாவது வெளியரங்கமா ஒரு கோலியாத்து நிக்கிறான். எல்லாரும் சொல்றாங்க, இவன் பெரியவன், இவன் பெரியாளு, பெரியாளு யுத்த வீரன், வாலிப வயசுல இந்த யுத்தத்தை கத்துட்டு இருக்கிறான். ஆனா தாவீதை போய் பார்க்கறான். பார்த்தா ஆமா எல்லாம் நல்லதா இருக்குது, ஆனா என்ன இல்ல, தலைக்கு மேல ஆண்டனா இல்லை, கனெக்ஷன் இல்லை. ஆண்டவருக்கு அவனுக்கும் உறவு, இவன் கீழே மட்டும்தான் இவனுக்கு உறவு, இவனுக்கு மேல. அப்ப இவன் யாரு? விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் சொன்னான். ஹல்லேலூயா. அவன் சொன்னான் என்ன தெரியுமா சொன்னான்? சூப்பரா சொன்னான். 1747 ஃபர்ஸ்ட் கிங்ஸ், ஃபர்ஸ்ட் சாமுவேல் 1747 வாசித்தீங்கன்னா தெரியும். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 47 வசனம்னு நினைக்கிறேன். அதில் என்ன போட்டிருக்குன்னா, இன்றைய தினம் அது வாசிப்பாடுங்க பிரதர், கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டில் ரட்சிக்கிறவர்கள் அல்ல என்று ஜனக்கூட்டம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தர். 46 இல்லைம்மா, அது இல்லைம்மா, இதுதான். அதனால் அதான் 46 தான் இல்லை. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி அப்புறம் பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். என்ன நடக்கும்? அதனால் இஸ்ரேவேலிலே தாவீது ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாம் அறிந்து கொள்வார்கள் போட்டிருக்கா. அதான் முக்கியம். ஹல்லேலூயா. ஏன் எதுக்காக செய்யறேன் தெரியுமா? இஸ்ரவேலில தேவன் ஒருவர் உண்டு என்று எல்லாரும் அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, என் இஸ்ரவேல்ல என் தேவன் உண்டு, இங்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார்னு உலகத்துல இருக்க எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. நோக்கம் சரியில்லையே நம்மகிட்ட, எதுக்கு யுத்தம் பண்றேன்னு தெரியலையே, யார மகிமைப்படுத்துறோம்னு தெரியலையே. யார் ஒன்றா இப்படி ஒன்றா இருக்கட்டும், ஆனால் உங்களை அழைச்ச தேவனுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, அது போதும். ஏன்னா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது,
நம்முடைய வெகுமதி, நம்ம பிரைஸ், நம்ம ரிவார்டு எங்க இருக்கு தெரியுமா? அங்கே இருக்குது. அல்லேலூயா. அங்கே போய் நிற்கும் பொழுது அப்படி இங்கே இங்கே இராணுவத்தில் எவ்வளோ மாதிரி, அதை விட கோடிக்கணக்கான இல்லை அதிகமான இல்லை தட் இஸ் த வி கனாட் ஈவன் கம்பேர் காம்ப்ரிஹெண்ட்னா வி கனாட் ஈவன் திங்க், நம்ம யோசிக்கக்கூட முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கத்துற உனக்காக எனக்கு வைத்திருக்கிறாரு. இல்லை யோசிச்சு பார்ப்போம். ஆனால் இவனை ரகசியமாக ஆண்டு ஆயத்தப்படுத்தினாரு, ஆயத்தப்படுத்தினாரு. தாவீது கேட்குற ஆண்டவரே யாரு? முதல்ல சிங்கம் வந்துச்சு, தனிப்பட்ட வாழ்க்கையில் சிங்கம், தனிப்பட்ட வாழ்க்கையில் கரடி, இங்கே யாரு? கோலியாத். கோலியாத்தான என்ன சொல்கிறாங்க எல்லாரும், சிங்கத்தை விட பெரியவன் சொல்கிறாங்களே. இல்லையே இருக்காதே, சிங்கம் வந்து சிங்கத்தை ஜெயித்தேன், கரடி ஜெயித்தேன், அப்போ இவன் என்ன இருப்பான்? கீழே தானே இருப்பான். அப்போ யோசனை, ஏ நாயினா நாயா என்கிட்ட என்ன வந்து அடிக்க வர அப்படின்ன உடனே இவன் என்ன எடுத்துக்கிட்டான்? நாய் அடிக்க என்ன வேணும், என்ன எடுக்கணும், கத்தி வேணுமா, ஏகே பார்சல் வேணுமா, என்ன எடுத்துக்கிட்டான்? கல் எடுத்துக்கிட்டான். ஹலேலூயா. நாயின்னு தெரிஞ்ச உடனே எதை எடுத்தான்? கல் எடுக்க. வெளிப்பாடு இருந்தால் நீ நீ உனக்கு தெரியும் யார் நம்ம எதிரின்னு. ஹலேலூயா. வெளிப்பாடு இல்லை. ஐயோ பெரிய பிரதர், உங்களுக்கு என் பிரச்சனை தெரியா பிரதர், பிரதர் உலகத்திலே இருக்கிறதுலே பயங்கரமான ஒரு பெரிய பொய் எது தெரியுமா? பிசாசு உன்ட்ட சொல்கிறது, உன்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எத்தனை பேர் சொல்கிறோம் என்ன மாதிரிலாம், என்ன மாதிரிலாம் ஒரு மாமியார் கிடச்சா அவ்வளோதான், ஐயோ என்ன மாதிரிலாம் உலகத்தில், ஐயோ நான்லாம் பட்டது பிரதர், நான்லாம் எங்கள் வீட்டிலலாம் பிரதர், என்னது இது என்ன சொல்லிட்டு இருக்கிற? பிசாசோட ஐஎஸ்ஐ பொய்ய நீ என்ன பண்ணியிருக்கிற? சொல்லிட்டு இருக்கிற. உன்னை விட கஷ்டப்படுறவெல்லாம் இருக்கிறான், உன்னை ஆண்டவர் ஆசீர்வச்சு வச்சிருக்கிறாரு, ஆனால் நீ என்ன சொல்கிற? பிரதர் என்ன மாதிரிலாம் புருஷங்கிட்ட கஷ்டப்பட்ட உலகத்தில் ஒருத்தனும் இருக்க மாட்டான், எங்கள் வீட்டிலலாம் அவ்வளோ கஷ்டம் பிறது, உனக்காவது வீடு இருக்குது, வீடு இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிற தெரியுமா? அதனால் அந்த அது பிசாசோட பொய், அந்த பொய்யை நம்பாதீங்க. சொல்லுங்கள், ஆண்டு என்னை ஆசிரி வச்சு வச்சுருக்காரு, ஆண்டு நான் நல்லா இருக்கேன், ஆண்டு என்னை ஆசிரி வச்சுருக்காரு, ஆண்டுக்காக நான் எதையாவது செய்வேன், ஆண்டு எனக்கு கொடுத்துருக்கிறாரு, ஆண்டுக்காக நான் செய்வேன், ஆண்டு என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். எப்போது ஏன் தெரியுமா? பிசாசோட பொய்க்கு நீ அடிமை ஆயிட்டினா உன்னால் எதையும் செய்ய முடியாது. ரகசியமா ஆயத்தப்படுத்தினார் எதுக்கு தெரியுமா? நல்லா கவனமா கேட்டுக்கங்க. இந்த கண்கள் இனிச்ச, மாம்சத்தின் இச்ச, ஜீவனத்தின் மூணு பாவம் தெரியுமா? கண்கள் இனிச்ச, மாம்சத்தின் இச்ச, ஜீவனத்தின். கண்கள் இனிச்ச எப்ப தெரியுமா போகும்? எப்ப போகும்? ஜெபிக்கும் பொழுது. கண்களை ஒத்தாசை வரும் பழுவதுங்களுக்கு நேராக நோக்கி பார்க்கும்போது ஜெபி, அதான் அதான் முதல் ஜபம். மாம்சத்தின் இச்சை உபவாசிக்கும் போது போகும், ஜீவனத்தின் பெருமை கொடுக்கும் போது போகும். அதுதான் அன்று சொன்னார், நீ கொடுத்துப்பார், நீ கொடுத்தினா உனக்குள்ளே இருக்கிற பெருமைலாம் போயிடும். அதான் சொன்னார். ஒருத்த பணக்காரன் வந்து இயேசுகிட்ட வந்தோடனே, டே எல்லாத்தையும் கொடுத்துட்றா. அவன் பார்த்தா அடப்பாவி, என்னைய அப்புறம் எல்லாம் பணக்காரன் சொல்ல மாட்டானே, பிச்சைக்காரன் வானேன்னு போயிட்டான் திரும்பி. இல்லை ஜீவனத்தின் பெருமை அதான், வலது கை கொடுக்கறது இல்லை, கை நீ ஃபோட்டோ எடுக்கிறானே எல்லாம் வந்து கொடுத்துட்டு, ஒரு முட்டியை கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறான். இல்லை வாங்குறவனுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும்ல, ஒரு முட்டை ஒரு 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 ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா முட்டையை கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறான். முட்டைக்கு கூட நான் வைக்கல, ஃபோட்டோ எடுக்கிறான் பாருங்கள். இல்லை இல்லை எவ்வளோ கேவலம் இல்லை. ஜீவனத்தின் பெருமை அது எப்போ ஒளியும்? அந்த ஆறாம் அதிகாரம் மத்திய ஆறு வீட்டில் போய் வாசிங்க. இது மூணு ஒளியறதுக்கு தான் சொன்னார், நீ ரகசியமாக பண்ணு. இதெல்லாம் எப்படி பண்ணு? இதெல்லாம் வெளியே இறங்க யாருக்கும் காமிக்காத, உன் ஜபம் யாருக்கும் தெரிய வேண்டாம், உபவாசம் யாருக்கும் தெரிய வேண்டாம். அந்த சிஸ்டர் தான் உதாரணம் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, அவங்களோட ஜபமே எனக்கு தெரியல, கண்டு இவ்வளோ நான் ஊழியம் செய்கிறேன் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல, ஒரு வாரம் ஆச்சு எனக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஜபத்தை கண்டுபிடிக்க. அதான் சீக்கிரட்டு, அவங்க ரகசியமாக ஜபிக்கிறாங்க, வெளியரங்கமாக கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். கத்தர் பெரிய கத்த சேவர், கண்களை முடிய ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே என்னை பயன்படுத்தும்னு சொல்லுங்கள். நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை நிச்சயமாக செய்வார். நீங்கள் நீங்கள் உங்களுடைய அழைப்பும் கிருபையும் மாறாது. இந்த உபவாச நாட்களில் கர்த்தர் நிச்சயமாக இந்த ஆலயத்துக்குன்னு ஒரு பெரிய இந்த ஆலயத்தை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தப்பார். இங்கே இருக்க ஒவ்வொருவரும் விசேஷமாக இந்த பாரமாசிகர், இந்த ஊழியத்தை செய்கிற போதகர், அவருடைய குடும்பம், அவருடைய ஊழியங்கள் கர்த்தர் இன்னும் மென்மலும் அமேன் ஹல்லேலூயா. ஓ அவர் நினைக்கிறதுக்கும் வேண்டுறதுக்கும் மேலாக கிரியை செய்கிற தேவ வல்லமை, கிரியை செய்து கண்ணடி செய்த ஆண்டவரே மை சோத்தரிக்கிறேன். யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்க
காரியங்கள் அவளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராக. ஆமாப்பா, நீர் பலப்படுத்தும் அடவரே. ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கட்டளையிடும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த உபவாச ஜபத்தை குறித்த ஒரு அடவரே அட உணர்த்துதலை தாங்க. அன்றை இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் பண்ணி ஆண்டவருக்காக நான் ஜெபிப்பேன், ஆண்டவருக்காக உபவாசிப்பேன், என் வாழ்க்கைக்காக இல்லை இந்த தேசத்தின் தலையத்தை மாற்றுவதற்குன்னு சொல்லி ஒருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை கொடுங்கப்பா. ஆண்டவரே யாரெல்லாம் நீங்கள் தேவையோடு வந்திருக்கா அவர்களை ஆசீர்வதியும் அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஒரு பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. உபவாசம் முக்கியமா? ஜபம் முக்கியமா? கொடுக்கறது முக்கியமா? இயேசு பற்றி சொல்கிறது முக்கியமா? இந்த பாஸ்டர் வால்டர் மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறார் நினைக்கக்கூடாது. உலகம் எங்கும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதான் இப்படிப்பட்ட ஆளுங்க வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, ஏன் பாஸ்டர் வந்து இப்படிப்பட்ட ஒரு உபவாசத்தை வைக்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வைக்கிறாரு. அல்லேலூயா. எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? இப்போ சபைகளுக்காக ஜெபிக்கப்புறம் சபையில் இருக்கிற ஜனங்க எல்லாம் வைராக்கியமாக இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை வைராக்கியமாக நீங்கள் வளர்க்க வேண்டும். சபையில் ஜபன்னா உங்கள் பிள்ளைகளை சபைக்கு கொண்டு வர வேண்டும். ஆமேன், ஹாலேலூயா. பிள்ளைகளுக்குள்ளே ஒரு வெளிச்சம் உண்டாக வேண்டும். எல்லாரும் கரையில் உயர்த்தலாமா? சபைகளுக்குள்ளே எழுப்புதல் வர வேண்டும். நம்ம சபையில் எழுப்புதல் வர வேண்டும். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் கர்த்தருக்காக வாழ வேண்டும். வைராக்கியம் காணப்பட வேண்டும். எல்லாரும் கர்த்தரை சோதனம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தரை துதிங்க. எல்லாம் பிள்ளைகளை கர்த்தருக்காக வாழ வேண்டும். இந்த உலக ஆசை, உலக இச்சைகள், உலக ஆசைகள் எல்லாம் இல்லாதபடிக்கு கர்த்தர் மேலே ஆசையாக இருக்க வேண்டும். உலக பெருமை எல்லாம் இல்லாதபடிக்கு தேவனே அவர்களை பெருமையாக இருக்க வேண்டும். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாமா? ஹாலேலூயா. அவர்கள் கெட்டு போகாதபடிக்கு அவர்கள் தேவனை அறிந்து கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை அறிகிற அறிவு வேண்டும். ஹாலேலூயா. பிள்ளைகள் மத்தியில் ஒரு எழுப்புதல் வேண்டும். சபைகள்ல வாலிபர் மத்தியில் ஒரு எழுப்புதல் வேண்டும். பாருங்க, அவர் சொன்னாரு, ஹாலேலூயா, பாஸ்டர் ஊழியத்துக்கு போறாரு. ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொருத்தரும் ரிட்டர்ன் எடுத்து, ஹாலேலூயா, டர்ன் எடுத்து நீங்கள் உபவாசிக்க வேண்டும். ஆமேன். ஒரு யுத்த களத்துல போகும்பொழுது நீங்கள் உபவாசிக்க வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் இப்போவே நம்மளை 21 நாள் உபவாசத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. ஹாலேலூயா. ஊழியங்கள் வளர்ந்து பெருக வேண்டும். ஊழியங்கள் வளர்ந்து பெருக வேண்டும். இந்த தேசத்திலுக்கு கிறிஸ்துவின் ஊழியங்கள் வளர்ந்து பெருக வேண்டும். சபையின் ஊழியங்கள் வளர்ந்து பெருக வேண்டும். ஹாலேலூயா. பசின்னு இருக்க கூடாது. நீங்க உபவாச டைம்ல எப்படா சாப்பிடலாம் அப்படி இருக்க கூடாது. சொன்னார் பாருங்க, உபவாசம் எடுக்கும் போது இங்கே போக கூடாது நீங்க. அது தேவ சமூகத்துல உட்கார வேண்டும். ஆமே. இந்த 21 நாள் காலையில நம்ம வரோம், வேலைக்கு போறோம், வரோம், வேற எங்கேயும் நம்ம வெளியே சுத்த கூடாது. ஆமே. தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அர்ப்பணம் உள்ள ஜனங்கள் வேண்டும். கர்த்தருக்காக வாலிபர்கள் வேண்டும், வயோதிபர்கள் வேண்டும். ஹாலேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த ஸ்திரியை பத்தி சொன்னாரு, அண்ணா என்ற அந்த ஒரு விதவை, இளம் விதவை. ஹாலேலூயா. அவள் தினந்தோறும் தேவ சபத்தில் ஜெபித்து கொண்டிருந்தார். இங்க இருக்கிற எல்லா சகோதரிகள் ஜெபிக்க வேண்டும். அங்க ஒரு பாஸ்டர்மா பத்தி சொன்னாரு, அவங்க கூட இருக்கிற எல்லா லேடிஸை பத்தி பேசினாரு. லேடிஸ் எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணி பெரிய காரியங்களை சாதிக்கிறாங்க. ஹாலேலூயா. நம்ம சபையில் இருக்கிற லேடிஸும் அப்படிதான் நீங்க இருக்க வேண்டும். நம்ம சபையில் இருக்கிற மென்ஸும் அப்படிதான் நீங்க இருக்க வேண்டும். புருஷர்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. புருஷர்கள் உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. புருஷர்கள் தேவனிடத்துல வாங்க. உங்க தேசத்தை கத்தர் மாற்ற போகிறாரு. ஆமேன். தண்ணீலையும் தீலையும் தள்ளுகிற அந்த பிசாசின் ஆவியை பத்தி ரொம்ப அருமையா சொன்னாரு. உங்க தேசத்துல அல்லது உங்க நாட்டுல நீங்க இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஜனங்க இருக்காங்கன்னா கர்த்தர் உங்களை அங்க வைத்திருக்கிறாரு. ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த ஜனங்களை கர்த்தர் உங்க மூலமா மாற்ற போகிறாரு. நீங்க தேவ சமூகத்துல உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, உபவாசிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் கிரியை செய்வார். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். எங்க தேசத்துல நாளைக்கு நடக்க போற அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் செய்கிறார்கள். இந்த தேசத்திற்கு எல்லாம் பணக்காரர்கள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து வரப்போற எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாரையும் கத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒரு தரிசனத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. அவங்க ஒரு அற்புதம் நடப்பதாக. உம்மை அறிந்து கொள்வார்களாக. நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே
ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையை மேம்படுத்துறோம். ஆமென்.